எமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பி கர்த்தர் நடத்துகிறீரே, எமக்கு நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் உயர்த்தி துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை என்றென்றைக்கும் நாங்கள் துதிக்கிறோம். நீர் ஒருவரே எல்லா மகிமைக்கும் பாத்திரர். நீர் ஒருவரே எல்லா துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரர். உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்தி துதிக்கிறோம். எங்கள் இயேசுவின் நாமத்தை உயர்த்தி துதிக்கிறோம். எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தை உயர்த்தி துதிக்கிறோம். எங்கள் ரட்சண்ய கண்மலையே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. அப்பா, சூழ்நிலைகளினால நாங்கள் எல்லாரும் கூடி உம்மை அப்பா துதித்து ஆராதிக்க முடியாத சூழ்நிலையில் நாங்கள் ஆங்காங்கே பிள்ளைகள் இருந்து கொண்டு இந்த நேரத்தில் அப்பா இந்த யூடியூப் லைவ்ல இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள், ஃபேஸ்புக்கில் இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள், அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னும் சர்ச்சு மீடியாக்களில் இணைகிற பிள்ளைகள் எல்லாரையும் பலப்படுத்தும். நாங்கள் பல இடத்துல இருந்தாலும் தேவன் கொடுத்த பரிசுத்தாவிலே இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவிக்குள்ளே நாங்கள் உண்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. எங்கள் நல்ல ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். செவ்வையான வழியில் நடத்துகிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமை துதிக்கிறோம், உமை துதிக்கிறோம், உமை துதிக்கிறோம், உமை துதிக்கிறோம். சேரையில் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இடைவிடாமல் ஆராதிக்கிற, ஆராதனை மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரிசுத்த தெய்வமே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றி புகழ்ந்து மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் இயேசு ஒருவருக்கே மகிமாய், எங்கள் கர்த்தர் ஒருவருக்கே மகிமாய், எங்கள் ஜீவனுள்ள தேவன் ஒருவருக்கே மகிமாய், ஜீவிக்கிற தேவன் இயேசு ஒருவருக்கே மகிமாய். உம்மையே நாங்கள் துதிக்கிறோம், உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவையே நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அகில உலக இரட்சகரையுமை துதிக்கிறோம். அந்த சராசரங்களை சிருஷ்டித்தவரே எமக்கு ஸ்தோத்திரம். சகல நோய்களையும் அப்பா சுமந்து தீர்த்தவரே எமை ஸ்தோத்தரிக்கிறோம். சாபங்களையும் பாவங்களையும் ஏற்றுக்கொண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். மனுகுலத்திற்காக தன்னுயிரை தந்தவரே எமக்கு ஸ்தோத்திரம். மனுகுலத்தை மீட்கும்படியாய் தம்முடைய ஜீவனை சிலுவையில் தந்தீரே எமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா எமக்கு நன்றி, நன்றி. ஓ ரிஷாடா பாரா பாரா பரலோக தேவகுமாரன் இயேசுவின் ரத்தம் ஜெயம். எங்கள் பரிசுத்த தெய்வமே, எங்கள் பரலோகத்தின் தேவரே, எங்கள் மகிமையின் தேவரே, எங்கள் மகத்துவமானவரே, உன்னதரே, உயர்ந்தவரே, எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் உடைய எங்கள் இயேசு கர்த்தரே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இயேசுப்பாவுக்கு ஸ்தோத்திரம், ஆமென். நன்றி செலுத்தி உமை துதிக்கிறோம், நன்றி செலுத்தி உமை துதிக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பயப்படாதே, திகையாதே, கலங்காதே. நான் உன் தேவன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னீரேன். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை தாங்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், இதுவரைக்கும் அப்படி செய்தேன், இனிமேலும் அப்படி செய்வேன் என்று சொன்னவரே, முதிர் வயதிலும் கைவிடாது இருப்பேன் என்று சொன்ன கர்த்தரே, உமை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்ன கர்த்தரே அப்பா. இப்போ தேசம் ஒரு ஆபத்தான நிலைமையில் இருக்கிறது தெய்வமே அப்பா. நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஏசப்பா. நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் எங்கள் பரிசுத்த தெய்வமே. நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் கர்த்தர். தேசத்தின் மேல் மனதிறங்குவீராக, எங்கள் தேசத்தின் மேல் மனதிறங்குவீராக, எங்கள் தேசத்தின் மேல் மனதிறங்குவீராக, இந்திய மேல் மனதிறங்குவீராக. என் தகப்பனே, ஒரு பக்கத்தில் கொள்ளை நோய், இன்னொரு பக்கம் இயற்கை சீற்றங்களினால் உள்ள அழிவுகள், நாச மோசங்கள் என்று சொல்லி அப்பா நாடு தத்தளித்து கொண்டு இருக்கும் போது நாங்கள் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் கர்த்தரே. எங்கள் மாவட்டத்தின் மேல் மனதிறங்கும் அப்பா. இந்த மாவட்ட மக்கள் அதிகமாய் நெருக்கப்படுகிறோமே கர்த்தரே, இறங்கும் ஐயா. தண்ணினால பாதிக்கப்படுகிற பகுதிகளில் கர்த்தர் உதவி செய்யும் அப்பா. வியாதியினால மருத்துவமனைகளிலே கண்ணீர்
வீரோடு கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யுங்கப்பா. இந்த மருத்துவக் கல்லூரியில் நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களே, கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் செய்யுங்கப்பா. இந்த மாவட்டம் முழுவதும் வியாதியினால் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு என் கர்த்தர் இரக்கம் செய்வீராக, என் கர்த்தர் இரக்கம் செய்வீராக, என் கர்த்தர் மனதுருகுவீராக. நீர் மனதுருக்கமுடைய தெய்வம் தானே, நீர் மனதுருகிற தெய்வம் அல்லவா. இயேசுவே, திரளான வியாதிஸ்தரை கண்டபோது மனதுருகி அவர்களை தொட்டு குணமாக்கினீரே அப்பா. இந்த நாட்களில் மருத்துவமனையிலோ மருத்துவமனைகளிலோ மருத்துவ கல்லூரியிலோ அப்பா வியாதியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யுங்கப்பா. வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. பல விதத்தில் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு என் கர்த்தரே, நெருக்கப்படுகிற நாட்களில் கர்த்தரே தஞ்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுதே கர்த்தர் இரக்கம் செய்யுங்கப்பா. சோத்ராம் 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 சோத்ரா. தகப்பனே, உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே, உம்முடைய முகத்தையே தேடுவோம் கர்த்தாவே என்று சொல்லி கர்த்தரே, தாவீது உம்முடைய முகத்தை தேடினது போல நாங்களும் இயேசுவே உங்கள் முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இரக்கம் கடந்து வரட்டும் ஐயா, உம்முடைய மனதுருக்கம் கடந்து வரட்டும் எங்கள் தேசத்தின் மேல். உம்முடைய மனதுருக்கம் கடந்து வரட்டும், உம்முடைய மனதுருக்கம் கடந்து வரட்டும். என் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மருத்துவ பணியில் இருக்கிற பிள்ளைகளை பாதுகாப்பீராக. மருத்துவர்கள் முதல் அப்பா ஒவ்வொரு பணியில் இருக்கிற பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய மனதுருக்கம் கடந்து வருவதாக, மனதுருக்கம் கடந்து வருவதாக என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் இறங்குவீராக, கர்த்தர் இறங்குவீராக, கர்த்தர் இறங்குவீராக. உம்முடைய கரத்தை நீட்டுவீராக, உம்முடைய கரத்தை நீட்டுவீராக. மருத்துவர்களை பாதுகாத்துக் கொள்ளும், செவிலியர்களை பாதுகாத்துக் கொள்ளும். லேப் டெக்னீஷியன்கள் கர்த்தாவே, எக்ஸ்ரே ஸ்கேன் போன்ற அப்பா ஆண்டவரே பணியில் இருக்கிறவர்கள், தூய்மை பணி ஆம்புலன்ஸ் டிரைவர்கள், இன்றும் கர்த்தாவே மருத்துவ சம்பந்தமான பல முன்கள பணியாளர்கள் அத்தனை பேர் மேலும் உம்முடைய கிருபை கடந்து வருவதாக. காவல்துறையில் பணிபுரிவுகளை பாதுகாப்பீராக அப்பா. தொண்டு நிறுவனங்களிலிருந்து பணி சேர்வுகளை பாதுகாப்பீராக. என் தேவனுடைய கரம் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவதாக. என் தேவனே, ஒவ்வொருவரையும் பாதுகாப்பீராக. மருத்துவர்களை விசேஷமாய், மருத்துவ பணியில் இருக்கிறவர்களை அப்பா பாதுகாக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கிறோம். தேவ மனிதர்களுக்காய், தேவ ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஊழியத்தின் பாதையில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பீராக. ஊழியருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் அல்லவா. ஓ ஹாலேலூயா. ஊழியருடைய சுகத்தை விரும்புகிறவரே, இந்த நேரத்தில் கர்த்தாவே நோய்வாய்ப்பட்டு இந்த வைரஸினால் பிடிபட்டு மருத்துவமனைகளிலே ஐசியூ வார்டுகளில் இருக்கிற ஊழியர்களை கர்த்தர் தொடுவீராக. உங்க பிரசன்ன கடந்து சென்று அப்படிப்பட்டவர்களை தொட்டு குணமாக்குவீராக என்று ஜெபிக்கிறேன். சோத்ரா சோத்ரா சோத்ரா. ஓ ரிஷாடா பர்டாடா பர்டாடா பரிஷாடா பர்டாடாபா. தகப்பனே, உங்கள் காயப்பட்ட காரம் ஊழியர்கள் மேல் அமருவதாக. விசுவாச பிள்ளைகள், பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகள் மேல் என் கர்த்தருடைய கருணை கடந்து செல்லட்டும் ஐயா. இப்பொழுது லைவிலே யாராகிலும் வியாதியிலே பாரப்பட்டு அப்பா இணைந்து ஜெபிப்பார்கள் என்றால் அவர்களுக்குள்ளே என் கர்த்தருடைய தெய்வீக சுகமளிக்கிற வல்லமாய் இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. ஆமேன். இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. அவருடைய தழும்புகளால் குணமாகினீர்கள், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அந்த வார்த்தையின்படி இப்பொழுது நம்முடைய தழும்புள்ள காரோ வியாதியில் உள்ள பிள்ளைகள் மேல் அமர வேண்டும் என்று கெஞ்சி வந்து ஆடி செபிக்கிறேன். தகப்பனே, உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் கொண்டு வருகிறோம் ஐயா. தேவரி இரக்கம் செய்யும் அப்பா. குற்றம் குறைகளை மன்னியப்பா, எங்களுடைய குறைகளை மன்னியப்பா. தேசத்தின் பாவங்களை அக்கிரமங்களை மன்னியப்பா, அநியாயங்களை மன்னியப்பா, மீறுதல்களை மன்னியப்பா. தேவ கோபம் நிறுத்தப்பட வேண்டும், தேவ கோபம் நிறுத்தப்பட வேண்டும். இயேசுவி நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், இயேசுவி நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம் ஐயா. எங்கள் தேசத்தில் அழிவு நிறுத்தப்படட்டும் ஐயா. எங்கள் தேசத்தில் கர்த்தாவே உம்முடைய மனது உருக்கம் கடந்து வந்து அப்பா ரட்சிப்பாக மாறுவதாக. ஜனங்கள்
ஜனங்கள் தண்டிக்கப்பட வேண்டாம், ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக, ஜனங்கள் கர்த்தரை கண்டுகொள்வார்களாக, ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் மாறுவார்களாக. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்திலே நாங்கள் உம்மை நோக்கி துதித்து ஜெபிக்கிறோம். பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறேன், 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 துதிக்கிறேன். தேவ கிருபா, தேவ கிருபா, தேவ கிருபா, தேவ கிருபா, தேவ கிருபா, தேவ கிருபா, தேவ கிருபா. யேசப்பா, உங்க கிருபா, கிருபா, கிருபா. என் தேவனே, உங்க கிருபா கடந்து வரட்டும். என் தகப்பனே, உங்க கிருபா கடந்து வரட்டும். இயேசுவே, உங்க கிருபா கடந்து வரட்டும், உங்க வல்லமை கடந்து வரட்டும். நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது இப்போதே என் தேவனுடைய மகத்துவ வல்லமாய் ஓடி கர்த்தாவே. இப்பொழுது லைவ்ல இணைந்திருக்கிற பிள்ளைகளும் யூடியூப்லையும் கர்த்தாவே, மீடியாவில் இணைந்திருக்கிற அனைத்து பிள்ளைகள், இன்னும் இணைய போகிற எல்லா பிள்ளைகளும் இந்த உபவாச ஆராதனுடைய மகிமையான மகத்துவ வல்லமை அனுபவிப்பார்களாக. கர்த்தர் இறங்குவீராக, கர்த்தர் இறங்குவீராக, கர்த்தர் இறங்குவீராக, கர்த்தருடைய வல்லமை அனுப்புவீராக. தகப்பனே, வானம் திறந்து வல்லமை வெளிப்படட்டும் ஐயா. கர்த்தாவே, தேசம் ஒரு இயல்பு நிலைக்கு கடந்து வரட்டும் அப்பா, தேசம் ஒரு இயல்பு நிலைக்கு கடந்து வரட்டும் ஐயா. ஓ, குடும்பங்கள் பாரப்பட்டு கொண்டிருக்கிறதே, தினக்கூலி வேலை செய்கிறவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களே. தகப்பனே, பலவிதமான விதத்தில் மக்கள் கஷ்டப்படுகிறார்களே அப்பா, இயல்பாக விடுதலையாக காரியங்களை செய்ய முடியலையே. தேவரீர், எங்கள் தேசத்தை இயல்பு நிலையில் கொண்டு வாரும் ஐயா. கர்த்தரே, இறங்கும் அப்பா, இந்த தொற்று வியாதிக்கு ஒரு முடிவு வரட்டும் ஐயா. ஆக்சிஜன் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களே, ஆக்சிஜன் வாடுறே தேவையான அளவு கிடைக்கட்டும் ஐயா. மெடிசன்கள் இல்லையே கர்த்தரே, மெடிசன்கள் ஏ அப்பா தேவையான விதத்தில் கிடைக்க உதவி செய்யுங்க அப்பா. எல்லா தடைகளையும் மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், இந்த லாக்டவுன் முடியும் போது ஒரு எழுப்புதல் தேசத்தில் வருவதாக, ஒரு எழுப்புதல் தேசத்தில் வருவதாக, ஒரு மனம் திரும்புதல் தேசத்தின் மேல் வருவதாக. இயேசுவே, நாங்கள் ஒருமித்து கஞ்சி ஜெபிக்கிறோம், எங்கள் பரிசுத்தர் இரக்கம் செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஹாலேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, இருக்கிற இடங்களில் நீங்கள் அப்படியே கண்களை மூடி ஒரு விஷய ஆவியில் நிரம்பி தொடர்ந்து ஆராதனையை உபாசாரில் தேவ மகிமை இறங்கி வந்து கர்த்தர் மையப்படுவதற்காக பாடல் பகுதிகள், ஜப நேரங்கள், ஆராதனை பகுதிகள், ஓ செய்தி நேரங்கள் எல்லாம் அனைத்து மக்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாறுவதற்காக ஒரு விஷயம், எல்லாரும் கண்களை மூடி அப்படியே ஆவிக்குள்ளே கர்த்தர் மையப்படுத்துவோம். மாதத்தினுடைய கடைசி உபவாச ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஐந்தாவது மாதம் 28ஆம் தேதி பகல்ல வந்திருக்கிறோம் ஐயா. தகப்பனே, இந்த நாட்கள் இருக்கிற அப்பா, இந்த கொடிய வைரஸ் காரணமாக லைவில் இந்த உபவாச ஆராதனை நடத்துகிறோம். தகப்பன, நாங்கள் சேர்ந்து வந்து ஆராதிக்க வேண்டிய சூழ்நிலை இல்லாத காரணத்தினால் இப்பொழுது பிள்ளைகள் யூடியூப் மூலமும் இன்னும் கர்த்தாவே மீடியாவில் இணைந்து ஜெபிக்கிற அனைத்து பிள்ளைகளையும் என் கர்த்தர் பலப்படுத்துவீராக, ஒரே ஆவிக்குள்ளே கொண்டு வருவீராக. பாடல் ஆராதனையில் தேவன் மகிமை இறங்கி வருவதாக, ஜப ஆராதனையில் தேவன் வல்லமை வெளிப்படுவதாக, ஜெபிக்கும் போது விடுதலைகள் வருவதாக, வார்த்தையின் மூலம் வெளிப்படுவீராக. இன்னைக்கு யாரெல்லாம் லைவ்ல இணைந்து எங்களோடு ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேரும் தேவனுடைய விடுதலையை அனுபவிப்பார்களாக. தேசத்துக்காக ஜபம் கேட்கப்படுவதாக. எங்கள் தேசங்களிலே மாறுதல் வரட்டும் ஐயா. இந்தியா இயல்பு நிலைக்கு திரும்பட்டும், இந்த மாவட்டம் இயல்பு நிலைக்கு திரும்பட்டும் கர்த்தரே. எங்கள் சபைகள் சீக்கிரத்தில் திறக்கப்பட்டு விடுதலையோடுமை ஆராதிக்க தேவ சமூகத்தில் அப்பா, ஓ கர்த்தரே, கடந்து வந்து உமை மகிமைப்படுத்த உதவி செய்யும். கர்த்தாவே, இந்த நாள் ஜபம் முழுவதையும் உபவாச ஆராதனை முழுவதையும் கர்த்தரை பொறுப்பே நடத்தும் அப்பா. கீபோர்டு வாசிக்கிற மகனையும் பலப்படுத்தும், மற்றும் பாடல் ஒர்ஷிப் ஜபங்களை நடத்துகிற மகனை பலப்படுத்தும், மீடியாவில் உள்ள பிள்ளைகளை பலப்படுத்தும். எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒருவரே மகிமைப்படும். எங்களை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க ராஜா. உங்கள் வல்ல கரத்தில் தாழ்த்தி தருகிறேன். துதி கன மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கு. இயேசு கர்த்தருடைய நாமத்தில் மிக தாழ்மையுடன் ஜபிக்கிறேன். ஜபங்கள் எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் பாடல் பாடி கர்த்தரை மையப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
சந்தோஷமா இருக்கீங்களா? நம்ம எல்லாரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சில பாடல்களை உற்சாகமாய் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த உபவாச ஆராதனைக்காக நம்ம ஒவ்வொருவரும் இருக்கிற இடங்களில் பயபக்தியோடு கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆராதிக்கிற நேரத்திலே, பாடல்களை பாடுகிற நேரத்திலேயே, நல்ல வாய்களை திறந்து கரங்களை தட்டி பாடுகிற நேரத்திலேயே கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக விடுதலைகளை தருவார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க. நிச்சயமாக உங்கள் சத்தத்தை கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். வீடுகளில் இருந்து நீங்க ஆராதித்தாலும், இல்ல ஏதாவது வேலைகள் மத்தியில் இருந்து நீங்க ஆராதித்தாலும், நிச்சயமா உங்க ஜெபங்களை கர்த்தர் கேட்பார். விசுவாசிக்கிறவங்க எங்க கூட சேர்ந்து உற்சாகமாய் பாடுங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், துதித்து பாடிட பாத்திரமே, தூங்கவன் இயேசுவின் நாமம் இதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே என்கிற பாடல் எல்லாரும் சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. துதித்து பாடிட பாத்திரமே, தூங்கவன் இயேசுவின் நாமமதே, துதித்து பாடிட பாத்திரமே, தூங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே மரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத் உற்சாகமாய் சேர்ந்து பாடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் இந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம், அக்கினி ஊடாய் நடந்தாலும் அழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் அழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாருள்ளமே மிக நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோ, இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடிருப்பார் சென்று சொல்வோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடிருப்பார், போகையிலும் நம் வருகையிலும் புகழிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே. சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். நன்றியாருள்ளமே உற்சாகமாய் கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. வஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வரும் என்றே நாம் அழைத்திடுவோம்,
வஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாரும் என்றே நாம் அழைத்திடுவோ, வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அக்கினி ஊடாய் நடந்தாலும் அழியின் தண்ணீரை கடந்து, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அக்கினி ஊடாய் நடந்தாலும் அழியின் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீர்ந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. விசுவாசத்தோடு இந்த வனாந்திர யாத்திரையில் இந்த ரமேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகழிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நாட தூதலே, ஆனந்த
என்றாலும் சொல்லுங்க ஆழியில் தண்ணீரை கடந்த அக்கினி ஊடாய் அக்கினி ஊடாய் நடந்த ஆழியில் தண்ணீரை ஆழியில் தண்ணீரை கடந்தாலும் சூதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீர்த்தனால் ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே நன்றியால் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா நன்றியால் நன்றியால் உள்ளமே எல்லாரும் நன்றியோடு சொல்லுங்க அப்பா இந்த மனாந்திர யாத்திரை இலங்கி பாதுகாத்து வருகிறேன் எல்லாவிதமான சோதனைக்கு விலக்கி நடந்து வருகிறேன் நன்றி அல்லேலூயா உயர்த்தி நன்றியாருமை மகிமைப்படுத்துகிறோம் எங்களை நடத்துகிறவரே எங்களுக்கு உதவி செய்பவரே எங்களோடு வாசம் செய்கிறவரே கண்ணிமணி போல காசு வழி நடத்துகிறவரே உமக்கு நன்றி மகிமை தெய்வமே உமை நாங்கள் உயர்த்துகிறோம் உமை உயர்த்துகிறோம் உமை மகிமைப்படுத்துகிறோம் வறுமைகள் என்னதான் வந்தாலும் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற கர்த்தரை நன்றியா நன்றியோடு ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிற எந்த ஒரு பிள்ளையும் கர்த்தர் கைவிட மாட்டார் விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் யோபுக்கு வந்த சூழ்நிலை பெரிய சூழ்நிலை சோதனை பெரிய சோதனை கஷ்டம் பெரிய கஷ்டம் அநேக பிள்ளைகள் அவனுக்குள்ள 10 பிள்ளைகளும் மரித்துட்டாங்க அவனுக்கு இருந்த சொத்து சுகம் எல்லாவற்றையும் இழந்து போனான் யோபுனுடைய சரீரத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய புண்கள் அப்படி கஷ்டப்பட்டிருந்த யோபுனுடைய ஹல்லேலூயா எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப கொடுத்தது போல அவனுடைய ஜீவனை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்காமல் அவனை பாதுகாத்தது போல உங்களையும் என்னையும் கர்த்தர் அதிசயமாய் பாதுகாத்து வழி நடத்துவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க விசுவாசிக்கிறவங்க கரங்களை ஒருத்தர் ஆமேன்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம் வீடுகளில் ஒருவேளை நீங்க பயந்து போயிருக்கலாம் என் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது எதிர்காலம் எப்படி இருக்க போகுது இந்த கொள்ளை நோயில என் குடும்பம் பாதுகாக்கப்படுமா வெளிநாடுகளில் தூர இடத்துல இருக்கிற என்னுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்குமா என்று கவலையோடு இருக்கிற உங்களை பார்த்துதான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது யோபுவை அவனுடைய ஜீவனை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்காமல் கர்த்தர் பாதுகாத்தது போல நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாப்பார் விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம் யோபுனுடைய எல்லாவற்றையும் ஆண்டவர் எல்லாம் சத்ரு பறித்து போனான் எல்லாவற்றையும் சத்ரு கொள்ளையிட்டு கொண்டு போனான் ஆனால் யோபுனுடைய அவனுடைய உயிரை
Aviyanavare,
பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே ஆமே நடத்தி செல்லுமையா எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே உம் விருப்பமில்லாத இடங்களுக்கு செல்லாம் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே உந்திருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே ஆமே ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் சொல்லுங்க எங்களுக்குள்ளே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் அப்பா ஆமே இந்நாளிலும் எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் தீர்க்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் எதிரிகளின் சூழ்ச்சிகள் எதிரிகளின் சாத்தானின் தீர்க்கணைகள் எதிர்த்து நிற்க உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே சேர்ந்து சொல்வோம் ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த உள்ளத்தினாலும் ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆமே ஆமே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே நடத்தி செல்லுமையா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே ஆமென் ஹல்லேலூயா நடத்தி செல்லுமையா ஹல்லேலூயா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே உங்க சித்தத்தின்படி எங்களை நடத்துவீராக உங்க பரிசுத்த சித்தம் எங்கள் மூலம் நிறைவேறட்டும் அப்பா எங்களை கொண்டு நீர் நிறைவேற்றுவீராக எங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவன் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை எங்களுக்கு நீர் தருவீராக உலகத்தின் உபத்திரவங்களை தாங்குவதற்கான கிருபை எங்களுக்கு தருவீராக எல்லாரும் சேர்ந்து ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த சொல்லுங்க ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே சந்தோஷமா ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 எங்களுக்குள் வாசம் செய்பவர் நீர் மிகவும் பெரியவர் நீர் உன்னத நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நீர் மிகவும் பெரியவர் போல் ஒரு தெய்வம் இல்லை ஹல்லேலூயா ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி முழு பலத்தோடு எங்களுக்குள்ளே ஆவியானவரே ஏசப்பா நடத்தி
செல்லுமையா கவலை கண்ணீர் மறக்கணும் கர்த்தரையே நோக்கணும் கற்று தாரும் ஆவியானவரே கவலை கண்ணீர் மறக்கணும் கர்த்தரையே நோக்கணும் கற்று தாரும் ஆவியானவரே செய்த நன்மை நினைக்கணும் நன்றியோடு துதிக்கணும் நன்மை நினைக்கணும் நன்றியோடு துதிக்கணும் சொல்லி தாரும் முழு பலத்தோடு ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த சொல்லுங்க சொல்லுங்க ஆவியானவரே 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 மகிழ்ச்சியோடு ஆவியானவரே எங்களோடு வாசம் செய்கிறவரே எங்களுக்காக ஜீவன் தந்தவரே எங்களை வழி நடத்துகிறவரே உமக்கு நன்றி ஆவியானவரே 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 பரிசுத்த உள்ளத்தின் ஆழத்திற்கு சொல்லுங்க ஆவியானவரே 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 சேர்ந்து மகிமைப்படுத்துங்க அன்னுடைய நாமத்தை உயர்த்துங்க ஆவியானவரே ஹல்லேலூயா ஆவியானவரே ஆவியானவரே ஆமென் ஆவியானவரே 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 பரிசுத்த ஆண்டவர் அப்படியே மகிமைப்படுத்துங்க ஆவியானவரே ஒவ்வொரு சரீரங்களுக்குள்ளும் விடைபடுவீராக
பலவீனத்தோடு ஆராதிக்கிற பிள்ளைகளின் பலவீனங்கள் நீங்கட்டும், சோர்வுகள் மாறட்டும், அசதிகள் மாறட்டும், கர்த்தருடைய பலன் உண்டாகட்டும், ஆவியானவரின் பலன் உண்டாகட்டும். கர்த்தாவே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, பரிசுத்த ஆவியா நிரப்புவீராக, வல்லமையா நிரப்புவீராக, சரீரங்களை நிரப்புவீராக, பலன் இல்லாத பகுதிகளை நிரப்புவீராக. ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, மகிழ்ச்சியோ ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, முழு பலத்தோடு ஆவியானவரே, 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 சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு சொல்லுங்க, ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. ஆமே. இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் அகப்பனே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் அப்பா. ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியால் நிரப்புவீராக, பரிசுத்த ஆவியால் நிரப்புவீராக. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கேளுங்க கேளுங்க, கவலை கண்ணீர், கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஹல்லேலூயா. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. மகிழ்ச்சியோடு சொல்லுங்க, ஆவியானவரே, 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 எங்களுக்குள்ளே, எங்களுக்குள்ளே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. ஆமே. நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. அப்படியே நல்ல கரங்களை தட்டி ஒரு நிமிடம் அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பார்க்கலாம், எல்லாரும் முழு பலத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. முடிந்தவங்க இருக்கிற இடங்கள்ல முழங்கால் படியில நின்று, வீடுகள்ல முழங்கால் படியில நின்று அப்படியே நம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி, ஆவியானவரே, உங்க சித்தத்தின்படி எங்களை நடத்துவீராக, உங்க பரிபூர்ண சித்தமும் திட்டமும் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும் தகப்பனே. எங்களை நடத்துகிற தெய்வம், எங்களை நேர்வழியாய் நடத்துகிற தெய்வம், எல்லா விதமான கொள்ளை நோய்க்கும் எங்களை பாதுகாத்து நடத்த நீர் உண்மை உள்ளவர். விசுவாசத்தோடு கட்டி ஆர்ப்பரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இன்னும் முழு பேலத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க.
கர்த்தர் யாரையும் அற்பமா எண்ணுகிற தெய்வம் அல்ல, ஒருவனையும் கர்த்தர் அற்பமா எண்ணுகிறவர் அல்ல. இந்த காலை நேரத்துல எளியவர்களாகிய உங்களை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் எனக்கு பலம் தருவார், கர்த்தர் எனக்கு பாதுகாப்பை கட்டளையிடுவார். நன்றி 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 நன்றி. வசனம் சொல்கிறது, சங்கீதம் 69வது சங்கீதத்தின் 33வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை நேரத்தில் ஆராதனைக்காக இந்த சபைக்குள் நீங்க இல்லாவிட்டாலும் வீடுகளிலும் தூர இடங்களிலும் எங்களை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். ஆமென். இந்த காலை வேளத்துல எளியவர்களாகிய நம்முடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை உங்க விண்ணப்பம் மிகவும் பெரிய விண்ணப்பமா இருக்கலாம். நீங்க நினைக்கலாம், எனக்கு ஆண்டவர் உதவி செய்வாரா, எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வாரா, என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்குமா, என்னுடைய தடைப்பட்ட காரியம் நடக்குமா என்று நீங்கள் ஆச்சரியக்குறியோடு கேள்வியோடு பயத்தோடு இந்த காலை நேரத்தில் எங்களை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், உங்க விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். இந்த காலை நேரத்தில் இந்த ஆராதனை நேரத்தில் இந்த உபவாச ஆராதனை நேரத்தில் எளியவர்களாகிய நம்முடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு விசை கரங்களை தட்டி ஆண்டவருடைய விண்ணப்பத்தை கேட்கிறார் நம்பிக்கையோடு. ஒரு விசை ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். ஆமென். ஒருவேளை பலவிதமான கட்டுகள் மத்தியில் நீங்க இருந்து கொண்டிருக்கலாம், சாப கட்டுகள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கலாம், பாவ போராட்டத்தின் மத்தியில் இருந்து கொண்டிருக்கலாம், பாவமாகிய கற்றுக்குள்ளாக நீங்க இருந்து கொண்டிருக்கலாம், பலவிதமான கொடுமைகளின் மத்தியில் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பலவிதமான கட்டுகள் மத்தியில் கடன் பாரமாகிய கட்டின் மத்தியில் நீங்க இருந்து கொண்டிருக்கலாம், வியாதியாகிய கட்டுகள் மத்தியில் நீங்க இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து வசனம் சொல்லுகிறது, கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். உங்களை கர்த்தர் புறக்கணிக்கவே மாட்டார். பலவீனத்தில் இருக்கிறீங்களா, சாபத்தில் இருக்கிறீங்களா, கடன் பாரத்தில் இருக்கிறீங்களா, பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறீங்களா, என் குடும்பம் இப்படி ஒடுக்கப்பட்டு நொந்து போய் இப்படி அவமானத்தின் மத்தியில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் சொல்லி கொண்டிருக்கிறீங்களா, கர்த்தர் உங்களை புறக்கணிக்கவில்லை, கர்த்தர் உங்களை புறக்கணிக்க மாட்டார். உங்க குடும்பம் பலருடைய கண்களுக்கு ஒருவேளை ஏளனமாய் காணப்படலாம், பலர் உங்களை பரிகாசம் பண்ணி கொண்டிருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை ஏளனமாய் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், கட்டுண்டவர்களை கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். நிச்சயமாக கர்த்தர் உங்களை புறக்கணிக்க மாட்டார். ஒருவேளை உலகம் உங்களை புறக்கணிக்கலாம், சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாரும் உங்களை புறக்கணிக்கலாம், கட்டுண்ட தம்முடையவர்களை ஆண்டவர் புறக்கணிக்க மாட்டார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரனை புறக்கணிக்க மாட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவேளை ஏழ்மை கோலத்தை பார்த்து உங்களுக்கு இருக்கிற செல்வம் இல்லாத அனுபவத்தை பார்த்து இவர்களுக்கு என்ன இருக்குது, இவர்களுக்கு பணம் இல்லையே, இவர்கள் படித்திருக்கிறாங்க ஆனால் நல்ல வேலை இல்லையே, இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி உறவினர்கள் கூட புறக்கணிக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் அழுது அழுது ஒவ்வொரு நாளும் செபித்து கொண்டிருக்கிற ஆண்டவர் நம்மை புறக்கணிக்கவே மாட்டார், ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார். இந்த உலகத்தில் யார் உங்களை கைவிட்டாலும் யார் உங்களை வெறுத்தாலும் தம்முடையவர்களை புறக்கணிக்காத ஒருவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை புறக்கணிக்கவே மாட்டார். விசுவாசிக்கிறவங்க மாத்திர கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தரனை புறக்கணிக்கவே மாட்டார். அவருடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருந்து அவரை நோக்கி பார்க்கிற தம்முடையவர்களை அவர் புறக்கணிக்க மாட்டார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவரே நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன், நீர் என்னை புறக்கணிக்க மாட்டீர். ஹல்லேலூயா. நேசரே உம் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? நேசரே உம் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம்
ஆனந்தமே அடைக்கலமே சேர்ந்து பாடுவோம் முழு பலத்தோடு அடைக்கலமே உள்ளமே உங்களை மறந்து நீங்க இருக்கிற இடங்களில் ஆண்டவரை உயர்த்துங்க வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே உயர்த்துகிறோம்
வாழ்வில் வந்தாலும் உண்மையா சொல்லுங்க எத்தனை இன்னல்கள் என் வாழ்க்கையில் வந்தாலும் உண்மை விட்டு நான் தூரம் போக மாட்டேன் நல்லவரே உனக்கு நன்றி நல்லவரே உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் உண்மையாய் சொல்லுங்க சித்தமே செய்து சாட்சியாய் நிச்சயமாய் சித்தமே செய்து சாட்சியா சாட்சியாய் வாழ்வே உண்மையா இருந்த நாளத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க சித்தமே சித்தமே சாட்சியாய் வாழ்வே சித்தமே மறுபடியும் சித்தமே செய்து ஆமே வசனம் சொல்லுகிறது கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார் நிச்சயமாக இந்த காலை நேரத்தில் கட்டுண்டு வந்திருக்கிறீங்களா கட்டுண்டு நின்று கொண்டிருக்கிறீங்களா சாபத்தின் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறீங்களா பலவிதமான நெருக்கத்தின் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறீங்களா கர்த்தரை ஆராதிக்கிற உங்களுக்கு கண்ணீர் மாத்திரம் உங்க கண்கள் இருந்து வந்து கொண்டிருக்கிறதோ வார்த்தைகள் வரவில்லை அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறேன் அவ்வளவு பாடுகள் மத்தியில் இருக்கிறேன் சொல்லி கொண்டிருக்கிறீங்களா கர்த்தர் உங்களை புறக்கணிக்க மாட்டார் கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார் நிச்சயமாக அவர் உங்களை புறக்கணிக்க மாட்டார் வீடுகளை அழுது கொண்டிருக்கிற வீடுகளை கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற உங்கள் ஜெப விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டு கொண்டிருக்கிறார் அவர் புறக்கணிக்க மாட்டார் விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி தகப்பனே நீரனை கைவிட மாட்டீர் நீரனை நடத்துவீர் நீரனை பாதுகாப்பீர் நான் உமக்காக ஓடுவேன் உமக்காக வைராக்கியமாய் நிற்பேன் உமக்காக வாழுவேன் எங்களை புறக்கணிக்காதவர் எங்களை உண்மையாய் நடத்துகிறவர்
வேதத்தில் காணும் பாத்திரம் இயேசுவை போற்றிடுதே, உண்மையாய் தேவ பயத்தோடு சொல்லுங்க என்னையும் அவ்வித பாத்திரமா விளங்க செய்திடுமே. நல்ல கரங்களை உயர்த்தி தேவ பயத்தோடு கர்த்தருடைய மகிமை உங்க இல்லங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய மகிமை உங்க வீடுகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய மேகம் உங்க இல்லங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. மகிமை கர்த்தருடைய மேகம் உங்க இல்லங்களை நிரப்பினதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவர். அன்பின் பிதாவே, இந்த உபவாச ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரம் முதல் ஆராதனையை கர்த்தர் பலமாய் அசைவாடினீரே, எங்கள் மத்தியில் கிரியையை பண்ணினீரே, ஒவ்வொருவரின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நீ நிரப்பினீரே, உமக்கு நன்றி அப்பா. எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறவர், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணிக்காதவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இந்த காலை நேரத்தில் பாடுகளோடு பயத்தோடு பலவித கேள்வியோடு எங்களோடு ஆராதித்த பிள்ளைகளின் கேள்விகள் மாற்றப்பட்டதற்காக நன்றி. கர்த்தர் அவர்களை அணைத்து வைத்திருப்பதற்காக நன்றி. அவர்களை தம்முடைய கரங்களில் வைத்திருப்பதற்காக நன்றி. ஒவ்வொருவரின் தேவைகளையும் சந்திப்பீராக, ஒவ்வொருவரின் பலவீனங்களை மாற்றுவீராக, கட்டுண்ட பிள்ளைகளின் கட்டுகளை விலக்குவீராக. உங்க கரங்களை தாழ்த்துகிறோம், நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீதியான ஒவ்வொரு நேரத்திலும் கர்த்தருடைய பிரசன்னங்களை நிறைவாய் ஆளுகை செய்வதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். அருமையானவர்களே, நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம் மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. எனவே நீங்கள் ஜெபிக்கும் போது, ஆமென், மிக ஊக்கத்தோடு ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தில் பார்க்கிறோம், ஊக்கமான ஜெபம் மிகவும் பிரயோஜனம் உள்ளது. ஊர் வீடுகளில் இருந்தாலும் நீங்கள் இந்த நேரத்தில் மிக முக்கியமாய் கண்களை மூடி உங்களால் முடிந்த மட்டும் எல்லா சிந்தைகளையும் மாற்றி வைத்துவிட்டு கர்த்தருடைய சிலுவையை நோக்கி பார்த்து பாரத்தோடு ஜெபிக்கும்படியாய் உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். ஜெபிக்க ஜெபிக்க தேவனுடைய வல்லமாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த வைரஸ் வியாதிகள் முற்றிலும் உலகத்தை விட்டு மாறாது என்பது விஞ்ஞானிகள் அறிவியல் பூர்வமாய் மருத்துவ உலகம் சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் ஜெபிக்கிறோம், இந்த கொடிய வைரஸ் ஒழிந்து அழிந்து போகணும், அது இல்லை என்று அறியப்பட வேண்டும். அதற்காக கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்க போகிறோம். பல போராட்டத்தில் இருக்கிற குடும்பங்களுடைய விடுதலைக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லா தெய்வ பிள்ளைகளும் முடிந்தவர்கள், ஆமென், கொஞ்ச நேரம் ஏசப்பாவுக்கு முகத்தை பார்த்து அப்படியே ஒருமனப்பட்டு முழங்காலில் நின்றோ அல்லது, ஆமேன், உங்களுக்கு வசதிக்காக நீங்கள் எப்படி வேண்டாம் என்றாலும் நீங்கள் இப்பொழுது ஒருமரப்பட்டு கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முதலாவது, இதுவரை நம்மை நடத்தின கர்த்தரை, ஹலெலூயா, ஹலெலூயா, ஹலெலூயா. எவ்வளவு ஆச்சரியமாய் கர்த்தர் இதுவரை சபையை காத்து நடத்தி இருக்கிறார். இந்த காத்த தேவன் இனிமேலும் காக்கும்படியாக கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம். ஸ்தோத்திரம், எல்லாரும் அப்படியே துதிப்போம். நன்றி அப்பா. சோத்ர 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 சோத்ரம். எங்கள் தேவனே, இதுவரை காத்தீரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. எல்லாரும் சோத்ர சோத்ர சோத்ரம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், தேவனே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம், பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம், பரலோகத்தின் தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவர. கர்த்தரே உம்மை துதிக்கிறோம், எங்கள் தேவனும் மீட்பருமாகிய கர்த்தரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் பரிசுத்தரை துதிக்கிறோம், பரலோகத்தின் தேவனை துதிக்கிறோம், வல்லமையுள்ள தேவனை துதிக்கிறோம். இதுவரை காத்த தேவன் இனிமேலும் காத்து நடத்த வேண்டும் ஐயா, இனிமேலும் காக்கும்படியா ஜெபிக்கிறோம். சபையில் முதிர்வயதான பிள்ளைகளை பாதுகாத்தீரே, நன்றி அப்பா.
குடும்பமாய் பாதுகாத்தீரே உமக்கு நன்றி அப்பா வாலிபர்களை பாதுகாத்தீரே உமக்கு நன்றி அப்பா சிறு பிள்ளைகளை பாதுகாத்தீரே உமக்கு நன்றி அப்பா சபையில் பெரியோர் முதல் சிறியோர் வரை எல்லாரையும் பாதுகாத்தீரே உமக்கு நன்றி அப்பா ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகளை பாதுகாத்தீரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா கிளை ஊழியர்களையும் ஊழிய பிள்ளைகளையும் விசுவாசிகளையும் பாதுகாத்தீரே உமக்கு நன்றி அப்பா தேசத்தில் அப்படியே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் என் பரலோகத்தின் தேவன் பாதுகாத்தமைக்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் உம்முடைய இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம் உம்முடைய தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய காருண்யத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் தேவாதி தேவனுடைய நாமத்தை உயர்த்தி துதிக்கிறோம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் பரிசுத்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் மகிமையின் கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் அன்பின் தேவனாகிய கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் 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 இதுவரை காத்த கர்த்தர் இனிமேலும் காப்பீராக இனிமேலும் நடத்துவீராக இனிமேலும் பாதுகாத்து நடத்துவீராக எங்கள் கர்த்தருடைய வல்லமேல நாம மகிமைப்படுவதாக ஓ ரிஷாடா பர்டாபா நன்றியப்பா 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 பாதுகாத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஹாலேலூயா இனிமேலும் காக்க போகிற தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் என் அன்பான பிள்ளைகளை அப்படியே நம்முடைய சபையின் குடும்பங்களை கர்த்தர் விசேஷப்படுத்தி பாதுகாக்கும்படியாய் ஹலேலூயா இதுவரை பாதுகாத்த தேவன் இனியும் இந்த வைரஸ்னால எந்த ஒரு மரணமும் வரக்கூடாது இந்த வைரஸ் சபையின் மக்களை தாக்கக்கூடாது அதோடு கூட சபையின் பிள்ளைகளை கர்த்தர் விசேஷப்படுத்தி பாதுகாக்கணும் அதற்காக கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம் சோத்திரம் எங்கள் அன்பின் தேவான இந்த கொடிய வைரஸ்னால சபையின் மக்கள் பாதிக்கப்படாதபடி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் அப்பா இந்த வைரஸ்னால யாருடைய வீட்டில் ஒரு அழுகை துக்கம் வரக்கூடாதப்பா அப்பா எல்லாரையும் விடுதலை கொடுத்து கர்த்தர் காக்கும்படியாக நாங்கள் துதிக்கிறோம் சோத்திரம் சபைகளுக்காய் விசுவாசிகளுக்காய் ஊழியர்களுக்காய் அப்படியே துதிக்கிறோம் ஹாலேலூயா 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 எல்லாரும் சோத்திரம் நன்றியோடுமை துதிக்கிறோம் ஐயா இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் ஹல்லேலூயா ஆமே இந்த கொரோனா வியாதி முழுவதும் அழிந்து ஒளிந்து போகும்படியாய் ஹல்லேலூயா புதிய உருவெடுத்து வருகிற வைரஸுகள் உருமாற்றம் அடைகிற வைரஸுகள் ஹல்லேலூயா புதிய தொற்று வியாதிகள் தேசத்தில் வராதபடி கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் அப்படியே கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம் தகப்பனே உமக்கு நன்றி அப்பா உமக்கு சோத்திரம் எங்கள் தகப்பனே உமக்கு சோத்திரம் எங்கள் இயேசுவே உமக்கு சோத்திரம் எங்கள் பரிசுத்தரே உமக்கு சோத்திரம் எங்கள் பரலோகத்தின் தேவனே உமக்கு சோத்திரம் இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த வைரஸ் தேசத்தில் அழிந்து ஒழிந்து போகட்டும் ஐயா பைபிள் சொல்கிறது உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் அப்படியே ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஐயா அப்படியே ஒரு அதிசயம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம் இந்த வைரஸ் மனுஷரால் உருவாக்கப்பட்டிருந்தாலும் இயற்கையாய் அது உருவாக்கப்பட்டிருந்தாலும் அல்ப செயற்கையாய் உருவாக்கப்பட்டிருந்தாலும் இயல்பாகவே அது உருவாகி வந்திருந்தாலும் அது எப்படி வந்தாலும் அது அழிக்க உமக்கு வல்லமை இருக்கிறதாண்டவரே தகப்பனு மனிதர்கள் உருவாக்குகிறார்கள் என்றால் அது உருவாக்க படக்கூடிய இடத்திலேயே அது அழிக்கப்பட்டு போகட்டும் ஐயா அப்படியே ஒரு அற்புதம் நடக்கட்டும் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக ஹாலேலூயா இந்த வியாதியினால் இனி மரணங்கள் வேண்டாம் ஐயா குறிப்பாக இந்த வியாதியினால் ஊழியர்கள் மரிக்க வேண்டாம் விசுவாசிகள் மரிக்க வேண்டாம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த வியாதியினால் உள்ள மரணங்கள்
இயேசுவின் நாமத்தில் நிறுத்தப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதியினால் உள்ள மரணங்கள் நிறுத்தப்படுவதாக என்று ஜெபிக்கிறேன். இந்த வியாதியினால் உள்ள மரணங்கள் இயேசுவின் நாமத்தில் நிறுத்தப்படுவதாக. அல்லேலூயா. ஊழியர்களை விசேஷமாய் இனி இந்த மரணம் தொடக்கூடாது ஐயா. இந்த வியாதியினால் வைரஸினால் உள்ள மரணம் எந்த ஒரு ஊழியருக்கும் வரக்கூடாது, எந்த ஒரு விசுவாசிக்கும் வரக்கூடாது. தேவன் அற்புதமாய் உதவி செய்வீராக. விடுதலை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே, முன்கள பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். முன்கள பணியாளர்களை பாதுகாப்பீராக. குறிப்பாக மருத்துவர்கள், மருத்துவ துறையில் உள்ள ஒவ்வொருவர்கள், ஆண்டவரே செவிலியர்கள், ஆமீன், லேப் டெக்னீஷியன்கள், ஆமீன், எக்ஸ்ரே ஸ்கேன் போன்ற பணியில் இருக்கிறவர்கள், தூய்மை பணி செய்கிறவர்கள், அப்போ ஆம்புலன்ஸ் டிரைவர்கள், அப்படியா ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா. தூய்மை பணியாளர்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஐயா. என் தேவனுடைய பாதுகாப்பு காவல்துறையினருக்கு கிடைப்பதாக. காவல்துறையில் உள்ளவர்களை பாதுகாப்பீராக. தொண்டு நிறுவனங்களுக்கு உள்ளவர்களை பாதுகாப்பீராக. கர்த்தாவே, அப்பா முன்கள பணியாளர்களாக நின்று பணி செய்கிற அனைவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவனுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு உண்டாகட்டும். குறிப்பாக எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வியாதியினால் நடந்த மரணங்களினால் எத்தனையோ குடும்பங்கள் கண்ணீரோடு காணப்படுகிறதே. பெற்றோரை இழந்து இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பன் தாயை இழந்திருக்கிற அந்த பிள்ளைகள், என் தகப்பனே நீங்களே அந்த பிள்ளைகளை வழி நடத்துவீராக. அவர்களுக்கான ஜீவனத்துக்கான காரியங்களை கர்த்தர் செய்வீராக. கணவனை இழந்திருக்கிற சகோதரிகள், அப்பா மனைவியை இழந்திருக்கிற சகோதரர்கள், அப்பா பிள்ளைகள் இழந்திருக்கிற பெற்றோர், அப்படி பல நிலைமையில தாங்களுக்கு அருமையான இழந்து துக்கத்தில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்டவர்களை ஆறுதல் படுத்துவீராக. அப்படிப்பட்டவர்களுக்கு சமாதானம் வருவதாக. என் அன்பின் ஆண்டோட நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே இரக்கம் செய்யுங்கப்பா. சோத்திரம் சோத்திரம். எல்லாரும் அப்படியே கர்த்தர் அந்த குடும்பங்களுக்கு இரக்கம் செய்யும்படியா கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். அபிஷேகத்தோடு சோத்திரம் பண்ணுவோம். அன்பான பிள்ளைகளே, நம்முடைய மிக முக்கியமான ஒரு ஜெபம், தேசத்தில் மாபெரும் மனம் திரும்புதல் வர வேண்டும். ஒரு எழுப்புதல் தேசத்தை சந்திக்க வேண்டும். இந்தியா முழுவதும் ஒரு எழுப்புதல். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை, மகாராஷ்டிராவிலிருந்து மேற்கு வங்காளம் வரை, இந்தியாவுடைய எல்லா பகுதியிலும் ஒரு எழுப்புதல். அந்த எழுப்புதல் நம்முடைய திருச்சபையிலிருந்து தொடங்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தரே தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரட்டும். ஆண்டவர ஜனங்களுக்குள்ளே ஒரு பாவ உணர்வை கொடுத்து ஜனங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்புவார்களாக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் அபிஷேகத்தோடு ஜெபிங்க, அபிஷேகத்தோடு ஜெபிங்க. ஆவியில் நிறைந்து ஜெபிக்கும் போது பெரிய வித்தியாசங்கள் உண்டாகும். ஓ ரிஷாடாபாடாபா, எழுப்புதல் வரட்டும் ஐயா. தேசத்தில் எழுப்புதல் வரட்டும். ஆண்டவர தேசம் எழுப்புதலை சந்திக்கட்டும். தேவசத்தில் ஆச்சரியப்படக்கூடிய எழுப்புதல் வரட்டும். அப்பா நாங்கள் எழுப்புதலுக்காய் கதறுகிறோம். நாங்கள் எழுப்புதலுக்காய் ஜெபிக்கிறோம். இந்தியா முழுவதும் இயேசு ஒருவரே இரட்சகர் என்று ஜனங்கள் கண்டுகொள்ளட்டும். இயேசுவே உம்முடைய இரட்சணத்தை ஜனங்கள் அனுபவிக்கட்டும். தேசம் இயேசுவிடத்தில் திரும்பட்டும். ஹாலேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தரதை செய்ய போறதற்காய் அப்படியே கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. கடைசியாக தேசம் இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும். தேசம் இயல்பு நிலைக்கு திரும்பி ஒரு 1.5 வருடத்துக்கு மேலே ஒரு அசாதாரணமான நிலைமையில் தேசம் போய் கொண்டிருக்கிறது. தேசம் இயல்பு நிலைக்கு திரும்பணும். சபைகளெல்லாம் திறக்கப்படணும். பரிசுத்த தேவனை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்யணும். எல்லாரும் அதற்காக அப்படியே ஊக்கமாக நாம் ஜெபித்து கொண்டிருக்கும் போது, ஓ ரிஷா டாபா 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 டாபா, எல்லாரும் பரிசுத்தாவிக்குள்ள ஜெபித்து கொண்டிருக்கும் போது, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான பாஸ்டர்மா முன்பாக வந்து நமக்காக இப்பொழுது ஜெபத்தில் நம்மை நடத்துவார்கள். எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். அபிஷேக வல்லமையோடு ஜெபம் பண்ணுவோம். தேவன் மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா. சோத்ரா சோத்திரம் கத்தாவே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. அப்பா இந்த நல்ல நேரத்துக்காக சோத்திரம் கத்தாவே, ஹாலேலூயா. அப்பா உபாச ஜபத்தை ஆசிரித்த கிருபைக்காய் சோத்திரம் கத்தாவே, ஹாலேலூயா. நாங்கள் பாடின பாடல்கள், ஆண்டவர ஜபங்கள் எல்லாம் கத்தர் ஆசிரித்த கிருபைக்காய் சோத்திரம். அப்பா எங்களோடு அப்பா அந்த லைவில் இணைந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளை பலப்படுத்தின கிருபைக்காய் சோத்திரம். அப்பா இன்னும் பலப்படுத்துங்க. ஹாலேலூயா.
இயேசுவே துதிக்கிறோம் துதிக்கிறோம் எங்கள் அன்பு தெய்வமே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா இம்மட்டும் காத்த தெய்வம் இன்னும் அப்பா காக்க வல்லவரா இருக்கிறீங்களே ஸ்தோத்திரம் ராஜா அப்பா எங்கள் சபை பிள்ளைகளை நீரி அப்பா நீ காத்து வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா இன்னும் காத்து கொள்ள வேண்டும் என்று துதிக்கிறோம் ராஜா ஆண்டவரே ஸ்தோத்திரம் சிறு பிள்ளைகளை காத்தீங்களே ஸ்தோத்திரம் அப்பா வாலிப பிள்ளைகளை காத்தீங்களே ஸ்தோத்திரம் ராஜா ஆண்டவரே நடுத்தரத்தில் இருக்கிற பிள்ளைங்களையும் காத்தீங்களே ஸ்தோத்திரம் மாலே லூயா அப்பா சோத்திருக்கிறோம் அப்பா வயதானவர்களையும் பாதுகாத்தீங்களே ஸ்தோத்திரம் ராஜா ஹாலே லூயா ஆண்டவரே சோத்திருக்கிறோம் அப்பா ஹாலே லூயா அப்பா அந்த பொல்லாத வைரஸ்ல இருந்து ஆண்டவரே எங்க சபை பிள்ளைகளை காத்தீங்களே அப்பா ஹாலே லூயா நன்றி அப்பா நன்றி அப்பா மரணத்திலிருந்து காத்தீங்களே ஸ்தோத்திரம் அப்பா நன்றி அப்பா அப்பா இன்னும் காத்து கொள்ள வேண்டும் என்று துதிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு குடும்பங்களும் கத்தாவே நீர் அப்பா அதிசயமா அற்புதமாய் காத்து கொள்ளுங்க அப்பா யாருடைய வாழ்க்கையிலும் அப்பா இந்த பொல்லாத வைரஸ் அப்பா அணுகாதபடி காத்து கொள்ளுங்க ராஜா எங்கள் இறக்கமுள்ள தெய்வமே அதிசயங்களை அற்புதம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் கத்தர் செய்ய வேண்டும் என்று துதிக்கிறோம் அப்பா நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ கத்தர் அற்புதத்தை செய்யுங்க அப்பா ஹாலே லூயா ஹாலே லூயா ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்படுகிற ஆண்டவரே நெருக்கடிகள் வேதனைகள் கஷ்டங்கள் அப்பா சோத்திருக்கிறோம் அப்பா கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கத்தாவே நீர் விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று துதிக்கிறோம் ராஜா ஹாலே லூயா ஆண்டவரே சோத்திருக்கிறோம் ராஜா ஹாலே லூயா அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா பலப்படுத்துங்க ராஜா ஹாலே லூயா இயேசுவே சோத்திருக்கிறோம் அப்பா தேசத்தில் அப்பா எவ்வளோ ஆண்டவரே ஊழியர்கள் அப்பா அப்பா அந்த வைரஸ் மூலம் அப்பா மரித்தார்கள் கத்தாவே சோத்திருக்கிற விசுவாச குடும்பங்களும் மரித்திருக்கிறார்கள் கத்தாவே அப்பா உண்மை ஆராதிக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அப்பா ஹாலே லூயா உண்மை ஆராதித்து கொண்டு இருக்கிற அப்பா பிள்ளையுடைய வாழ்க்கை இனிமேல் அப்பா இப்படிப்பட்ட சம்பவம் நடக்காதபடி காத்து கொள்ளுங்க ராஜா ஆண்டவரே உண்மையை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் அல்லவா அப்பா யாருடைய வாழ்க்கையிலே அப்பா இப்படிப்பட்ட வேதனைகள் வராதபடி காத்து கொள்ளுங்க அப்பா ஆண்டவரே சோத்திருக்கிறோம் அப்பா அப்பா ஹாலே லூயா இந்த வியாதி நிமித்தம் அப்பா வேலை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வருகிறோம் ராஜா மருத்துவர்கள் ஆசீர்வதி இங்கே கத்தாவே பாதுகாத்து கொள்ளுங்கப்பா நர்சஸையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஹாலே லூயா ஹாலே லூயா ஆண்டவரே ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் எல்லாரையும் காத்து கொள்ளுங்க ராஜா எக்ஸ்ரே பிரிவில் இருக்கிற எல்லாரையும் காத்து கொள்ளுங்கப்பா முன்கள பணியில் நின்று வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா அப்பா பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து காத்து கொள்ளுங்க ராஜா நீங்களே கூட இருந்து பலப்படுத்துங்க ஆண்டவரே ஹாலே லூயா ஹாலே லூயா ஸ்தோத்திருக்கிறோம் ராஜா ஆண்டவரே ஸ்தோத்திருக்கிறோம் அப்பா இனிமேல் அப்பா இந்த வைரஸ் நோய் அப்பா பரவாதபடி காத்து கொள்ளுங்க ராஜா மூன்றாவது அலை வரும் என்று சொல்கிறார்கள் அப்பா அப்படிப்பட்ட ஆண்டவரே அலைகள் வராதபடி நீங்கள் அதை ஸ்டாப் பண்ண வேண்டும் என்று துதிக்கிறோம் ராஜா ஹாலே லூயா எங்கள் இந்திய தேசத்துக்காக வருகிறோம் இந்திய தேசத்தை ஆண்டவரே ஆசீர்வதிங்க அப்பா இந்திய தேசம் அப்பா ஹாலே லூயா ஆண்டவரே இயேசுவின் தேசமாக மாற்றுங்க கத்தாவே ஹாலே லூயா ஏசப்பா சோத்திருக்கிற ராஜா ஆண்டவரே சோத்திருக்கிற சோத்திரி உண்மை அறிந்து கொள்ள தேசமாக மாற்றுங்கப்பா உமக்காக வாழ்கிற தேசமாக மாற்றுங்க ஆண்டவரே எழுப்பிலே கத்தர் கட்டளையிட வேண்டும் என்று துதிக்கிறோம் ராஜா ஹாலே லூயா ஹாலே லூயா அப்பா எங்கள் சபைகள் அப்பா மூடப்பட்டு இருக்கிறது கத்தாவே சீக்கிரத்திலே கத்தாவே திறந்து அப்பா உண்மை ஆராதிக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று துதிக்கிறோம் அப்பா இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பவுமாய் காணப்படுகிறது கத்தாவே சகோலாகிய நாங்கள் உண்மை அப்பா ஒருமித்து வாசம் பண்ண சீக்கிரத்திலே அப்பா ஒரு அதிசயத்தை கத்தர் செய்ய வேண்டும் என்று துதிக்கிறோம் ராஜா ஹாலே லூயா கத்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் கத்தாவே ஹாலே லூயா அப்போ இந்த நேரத்திலும் அப்பா மகனுக்காக வருகிறோம் அப்பா மகனே பலப்படுத்துங்க ராஜா ஹாலே லூயா செய்தி பேசுந்து அப்போ நேரத்திலும் தேவ மகிமை இறங்க வேண்டும் என்று துதிக்கிறோம் ஹாலே லூயா இயேசுவே துதிக்கிறோம் அப்பா லீதியான் உள்ளம் திறந்தது போல எல்லாருடைய உள்ளத்தையும் கத்தை திறக்க வேண்டும் என்று துதிக்கிறோம் ராஜா அப்பா வசனத்தை கேட்டு அதன் பிரகாரம் வாழ நீர் உதவி செய்ய வேண்டும் என்று துதிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதிக்கான மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்து ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமேன் என கருமையான தெய்வ பிள்ளை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல நம்முடைய ஜபங்களை கர்த்தர் கேட்டிருக்கிறார் கர்த்தர் சித்தமானால் சில விசேஷித்த கூட்டங்களை வரும் நாட்களை நடத்தும்படியாய் ஆலோசித்து கொண்டிருக்கிறோம் நான் ஞாயிறு அதை பெற்றுள்ள காரியங்களை உங்களுக்கு அறிவிக்கிறதா இருக்கும் கர்த்தர்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள் தேவன் மகிமப்படுவார் ஒருவருக்கொருவாய் ஊக்கமாக ஜெபிங்க உங்களுக்கு தெரிந்த பிள்ளைகளை விசாரிங்க கர்த்தருக்குள் கர்த்தருடைய நாம் மகிமைக்காக இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் விசாரிப்பது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் எனவே தெய்வ பிள்ளைகள் அதை செய்யும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம் செப்பனியா புஸ்தகம் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம்
செப்பனியாவின் புத்தகம் ஆமென் அல்லேலூயா பழைய ஏற்பாட்டில் செப்பனியாவின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய 17 முதல் 20 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் இரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். தொடர்ந்து வாசிங்கள், 20 வரை வாசிங்க. உன் சபையின் மனுஷராயிருந்து பண்டிகை ஆசரிப்பில்லாமையால் உண்டான நிந்தையின் நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்வேன். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்வேன், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன், அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்வேன், உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என் அன்பான பிள்ளைகளே, இந்த பகுதியிலிருந்து நாம் இன்றைக்கு வேத வசனங்களை தியானித்து ஜெபிக்க இருக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. அல்லேலூயா. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது. ஆமென். 17 வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். ஆமென். முதல்ல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய நடுவில் இருக்கிறார். வேதத்திலே பார்க்கும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு அல்லது நம்முடைய தேவன் அவர் நம்முடைய நடுவில் இருக்கிற தேவன். அல்லேலூயா. அல்லது அவர் நம்முடைய நடுவில் வருகிற தேவன். எப்போது பார்த்தாலும் தேவன் நடு மையத்தில் இருக்கிறதை பார்க்க முடியும். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நடுமையத்தில் இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சபையில், நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய தேசத்தில் என்று சொல்லி நம்ம பொதுவாக இன்றைக்கு தியானித்து செபிக்க போகிறோம். மெய்யாகவே தேவன் நம்முடைய நடுவில் வரும்போது பெரிய அற்புதங்கள் நடக்கும். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை குறித்து பார்க்கும்போது அவர் வேதம் சொல்லுகிறது. அதே செப்பனியாவின் புஸ்தகத்திலே 15 வசனத்தை வாசிக்கும் போது, 3 அதிகாரம் 15 வாசிக்கும் போது, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். நடுவிலே இருக்கிறார் தேவன், நம்முடைய நடுவிலே இருக்கிறவர். அதனால் ஆக்கினைகள் அகற்றப்படும், சத்துருக்களுக்கு விலக்கி காக்கப்படுவோம். ஆமீன். பல ஆசீர்வாதங்களை சொல்லப்படும். நடுவில் வருகிற தேவன், நடுவில் இருக்கிற தேவன். வேதாகமத்திலே கர்த்தர் அருமையாய் சொல்லியிருக்கிறார், 2-3 பேர் நாமத்தில் எங்கே கூடுகிறீர்களோ உங்கள் நடுவில் நான் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய நடுவில் வருபவர் நம்முடைய கர்த்தர். நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்க. மத்தேயு 28 அதிகாரம் அதனுடைய 19 வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராகி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே. பாருங்க, இங்கே திருத்துவ தெய்வத்தை குறித்து சொல்லும் போது நம்முடைய இயேசு நடுவில் வருகிறதை பார்க்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று சொல்லி இயேசு எப்போதுமே நடு மையத்தில் வருகிறதை பார்க்க முடியும். 1 யோவான் புஸ்தகம் 5 அதிகாரம் அதனுடைய 7 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர் பிதா வார்த்தை பரிசுத்தாவி என்பவர்கள். ஆமென். பிதா வார்த்தை பரிசுத்தாவி என்பவர்களே. பாருங்க, அப்போ அங்கே வாசிக்கிறோம், பிதா வார்த்தை பரிசுத்தாவி. இயேசு கிறிஸ்துவின் அந்த மகிமையான நாமம் சொல்லும் போது பிதா குமாரன் பரிசுத்தாவி, பரலோகத்திலே பிதா வார்த்தை என்பது இயேசுவை காட்டுகிறது. அங்கே இயேசு ஆமே நடு மையத்திலே வருகிறார். சிலுவையில் அறையப்பட்டதை குறித்து பார்த்தீர்கள் என்றால் கூட அங்கேயும் கர்த்தர் நடு மையத்திலே அறையப்படுகிறதை பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 19 அதிகாரம் அதனுடைய 18 வசனத்தை வாசியுங்கள். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோட கூட வேற 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவையில் அறைந்தார்கள். பாருங்க, இயேசுவை நடுவில் சிலுவையில் அறைந்தார்கள். இயேசுவை 3 பேர் சிலுவையில் அறையப்பட்ட போது ஏதாவது ஒரு இடத்துல இயேசுவை அறையவில்லை. சோத்ரோ முதல்லோ கடைசியில் அல்ல, நடு மையத்தில் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். எப்போதுமே இயேசு நடுவில் வருகிறதை பார்க்கிறோம். என் அன்பு பிள்ளைகளை நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ஏன் எப்போதும் இயேசு நடுவில் வருகிறார் என்றால், மனுஷன் எதனால் இந்த இப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலைமையில் கடந்து வந்தான், ஏன் மனுஷனுக்கு இப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலைமை வந்தது, ஏன் மனுஷனுக்கு சாபம் வந்தது. மனுஷன் இப்படி சாபத்துக்காய் படைக்கப்பட்டவன் அல்ல. ஆசீர்வாதமாய் சந்தோஷமாய்
தேவனோடு உறவாடி தேவனோடு சஞ்சரித்து அவன் மிகவும் மகிழ்ச்சியாய் ஆனந்தமாய் இருக்கும்படியாக படைக்கப்பட்டவன். ஆனால் என்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் நடு மையத்தில் இருந்ததான நன்மை தீமை அறியக்கூடிய அந்த விருட்சத்தின் கனியை புசித்து தேவனுடைய கற்பனையை மீறினானோ அன்றைக்கே அவன் சாபத்துக்குள்ளானவனாய் மாற்றப்பட்டு விட்டான். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். நடு மையத்தில் நடுவில் உள்ள மரத்தினால் வந்த சாபத்தை போக்குவதற்கு கர்த்தர் எப்பொழுதுமே நடுவில் வெளிப்படுகிறார். அல்லேலூயா. ரெண்டு கள்ளர் நடுவில் இருக்கிறார். சோத்திரம் பாருங்க, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆமேன். என் அன்பு பிள்ளைகளே, சோத்திரம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் சொல்லுகிறேன். என் இயேசு எப்பொழுதுமே நடுவில் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன் நடுவில் வருவேன், அதனால் ஆக்கினையை உன்னை விட்டு அகற்றுவேன். உன் குடும்பத்தின் ஆக்கினைகள் எல்லாம் உன்னை விட்டு மாற்றப்படும். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சாபங்கள் எல்லாம் மாற்றப்படும். ஒன்றை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், கர்த்தர் ஒரு இடத்துல எழுந்தருளி வருவார் என்றால் சோத்ரோ சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள் என்று பைபிள் ஆணித்தரமாய் சொல்லுகிறது. சங்கீதம் 68வது சங்கீதம் அதனுடைய 1வது வசனத்தை வாசியுங்கள். 68வது சங்கீதம் அதனுடைய 1வது வசனம், தேவன் எழுந்தருளுவார், தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். தேவன் எழுந்தருளுவார். ஆம் அன்பான பிள்ளைகளே, தேவன் நம்முடைய நடுவில் எழுந்தருளுவார் என்றால் நம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள், சிதறுண்டு ஓடி போவார்கள். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எழுந்தருள வேண்டும். முதல்ல ஒவ்வொரு தனி நபருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எழுந்தருள வேண்டும். கர்த்தர் நம்மிலே எழுந்தருளுகிறார் என்று சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், இதோ மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆவியானவர் எங்கே ஊற்றப்படுவார்? மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்படுவார் என்றால் நம்முடைய ஐம்புலே புயங்கள் இருக்கிறது, ஆவியாத்தும சரீரம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் சரீரத்தில் நம்மில் எங்கே கர்த்தர் வாசம் பண்ணுவார், நம்முடைய வாழ்க்கையில் எந்த பகுதியை கர்த்தர் விரும்புகிறார் என்று கேட்டால், என் அன்பு பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்முடைய சரீரத்தில் நடுமையமாய் பரிசுத்த ஆவியனர் குறிப்பிடுகிறது எதுவென்றால் நம்முடைய இருதயத்தை தான் குறிப்பிடுகிறார். நம்முடைய இருதயத்தில் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்திலும் கர்த்தர் வாசம் பண்ண விரும்புகிறார். இருதயம் மிகவும் திருக்குள்ளது, கேடுள்ளது, பொல்லாத கெட்ட சிந்தைகள் உள்ளது, பெருமை உள்ளது, தற்புகழ்ச்சியை விரும்புகிறது. இந்த உலகத்தில் எல்லா காரியங்களும் மனுஷனுடைய வாயிலே வெளிப்படுவதற்கு முன்னதாக அது எங்கே வருகிறது என்றால் இருதயத்திலே தோன்றுகிறது. அல்லேலூயா. ஆனால் அந்த இருதயத்தை நாம் கர்த்தருக்கு கொடுத்து அந்த இருதயத்திலே நம்முடைய தேவன் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். என் அன்பு பிள்ளைகளே, ஒன்றை சொல்கிறேன், தேவன் எழுந்தருளும் போது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். தேவன் நம்முடைய இருதயத்தில் வரும்போது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. பைபிள் சொல்கிறது, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். நீங்கள் வாசித்துங்கள் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 23வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை வாசிங்கள். நீதிமொழிகள், என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. ஒரு தெய்வ பிள்ளைக்கு கண்ணு இன்றைக்கு உலகமெல்லாம் பறந்து கொண்டு இருக்கிறது, உலகமெல்லாம் சஞ்சரிக்கிறது. கண்ணு எதை பார்த்தாலும் வேணும் என்கிற ஒரு ஆசை தோன்றுகிறது. ஆனால் இந்த கண் யாரை பார்க்க வேண்டும்? கர்த்தருடைய வழிகளை பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வழிகளை பார்க்க வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு கொடுக்கப்பட வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. இன்றைக்கு எத்தனை பேர் தைரியமாக சொல்ல முடியும், என் இருதயத்தை நான் கர்த்தருக்கு கொடுத்துருக்கிறேன், என் இருதயத்தை நான் கர்த்தருக்கு கொடுத்துருக்கிறபடினால இந்த உலகத்தில் எதுக்கும் எவருக்கும் இந்த இருதயத்தில் இடமில்லை, இந்த இருதயம் முற்றிலும் கர்த்தருக்குரியது, என் இருதயத்தில் கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் கர்த்தர் எழுந்தருளி வருவாராக, தேவனுடைய கரம் வெளிப்படுவதாக. ஐ மீன் கலாத்தியர் 4வது அதிகாரம்
அதனுடைய 19வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் கலாத்தியர் 4வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம் என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் கிறிஸ்து உங்களில் உருவாகும் வரம் உங்களிடத்தில் உருவாகும் வரவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனை படுகிறேன் ஒரு முறை இந்த கலாத்திய சபையின் விசுவாசிகளுக்குள்ளே கர்த்தர் உருவாகி இருந்தார் கர்த்தர் அவர்களுடைய இதயங்களில் இருந்தார் காலப்போக்கில் உலகத்தை பாரம்பரியத்தை பார்த்து அவர்கள் பின்நோக்கி சென்றதனால இப்ப கிறிஸ்து அவங்க இதயத்தில் இல்லை அதனால கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் என் பிள்ளைகளே கிறிஸ்து உங்களில் உருவாகும்படி நான் கற்ப வேதனை படுகிறேன் கற்ப வேதனை என்பது இந்த உலகத்தில் உள்ள வேதனைகளிலே மிகப்பெரிய வேதனை ஒரு குழந்தை பிரசவித்து எடுக்கிற அந்த தாய்மாருக்குத்தான் அந்த வேதனை தெரியும் இயேசு நம்முடைய இதயத்தில் உருவாக வேண்டும் என்றால் அவ்வளவு வேதனையோடு ஒரு கர்த்தருடைய பிள்ளை இயேசுவிடத்தில் திரும்பி வர வேண்டும் என்றால் நொறுக்கப்பட்ட இதயம் உள்ளவர்களுக்கு தேவன் சமீபமாயிருக்கிறார் நறுங்குண்ட இதயம் உள்ளவர்களோடு கர்த்தர் வாசம் பண்ணுகிறார் தெய்வ பிள்ளையே உலகத்தில் ஆமென் சோத்ரோ ஒரு நொறுங்கின இதயத்தோடு நீ இயேசுவிடத்தில் அப்பா நான் ஒரு பாவி நான் பாவம் செய்து விட்டேன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாவங்கள் இருக்கிறது நான் உம்மை அதிகமாய் வேதனைப்படுத்தி விட்டேன் என் நிமித்தம் அநேகர் காயப்பட்டது உண்டு என்னை மன்னியும் கர்த்தரே என்று சொல்லி ஒரு நொறுங்கின இதயத்தோடு நீ கர்த்தரிடத்தில் வருவாய் என்றால் இன்றைக்கு கிறிஸ்து உனக்குள் வருவார் கிறிஸ்து உனக்குள் வாசம் பண்ணுவார் ஆண்டவர் சொல்லுகிறார் மகனே உன் இதயத்தில் அருவறுப்பான காரியங்களுக்கு இடம் கொடுக்காதே ஒரு வாலிபன் இயேசுடத்தில் வந்து சொல்லுகிறான் இயேசுவே நான் உம்மை பின்பற்றி வர விரும்புகிறேன் இயேசு அவனுடைய இதயத்தை பார்க்கிறார் இயேசு பார்த்துவிட்டு சொல்லுகிறார் மகனே உன் இதயத்தில் பறவைகளுக்கு கூடுகளும் நரிகளுக்கு குழியும் இருக்கிறது ஆனால் மனுஷகுமாரனுக்கு தங்குவதற்கு இடமில்லை உன் இதயம் பறவைகளுக்கு இடம் வைத்திருக்கிறது நரிகளுக்கு இடம் வைத்திருக்கிறது ஆனால் எனக்கு இடமில்லை என்று சொல்லி ஆண்டவர் வேதனையோடு சொன்னதை பார்க்க முடியும் என் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு தேவன் உன் நடுவில் வாசம் பண்ண விரும்புகிறார் முதலாவது உன் இருதயத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார் என் அன்பு சகோதரா என் அன்பு சகோதரி என் அன்மார் அருமையான தாயே தகப்பனே வாலிபனே தங்கச்சி மகளே நான் உன்னை பார்த்து கேட்கிறேன் உன் இருதயத்தில் இயேசு இருக்கிறாரா இயேசு உன் இருதயத்தில் இல்லாவிட்டால் இன்றைக்கு இயேசுவே என் இருதயத்தில் வாரும் என்று நீ அழைப்பாய் என்றால் அவர் உன் இருதயத்தில் வந்தால் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள் பைபிள் சொல்கிறது நீதிமொழிகள் 4வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனம் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் தெய்வ பிள்ளையே உன் இருதயத்தில் ஆமேன் அசுத்தமான தண்ணீர் பாயக்கூடாது ஆமேன் அசுத்தமான சிந்தைகளும் அசுத்தமான காரியங்களும் உன் இருதயத்துக்குள்ளே ஓடிக்கொண்டு இருக்கக்கூடாது எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் கர்த்தர் சொன்னார் என்னை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் எத்தனை பேருக்கு சந்தோஷம் இருக்கிறது தெய்வ பிள்ளையே அந்த நதி உனக்குள்ளே ஓடினால் அந்த நதி பாய்கிற இடமெல்லாம் அது சந்தோஷம் உண்டாகும் ஹல்லேலூயா உன் வாழ்க்கையில் நீ இதுவரை அனுபவிக்காத சந்தோஷத்தை இயேசுவின் இருதயத்தில் வாசம் பண்ணும்போது நீ அனுபவிக்க முடியும் விசுவாசிக்கிற அந்த அனுபவிக்கிற பிள்ளைகள் அபிஷேக நிறைவை பெற்ற பிள்ளைகள் ஓ ஹல்லேலூயா நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு விஷய கரங்களை தட்டி தகப்பன இருதயத்தில் அந்த நதியை ஓட பண்ணி நீங்களே உமக்கு நன்றி என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துக்கலாம் க்ளோரி ஹல்லேலூயா ஓரி ஷாடா பார்டா பார்டா டாபா கர்த்தருக்கு மகிமை 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 ஆம் பிள்ளையே தேவன் எழுந்தருளுவார் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள் தேவன் உன் இருதயத்தில் எழுந்தருளணும் உன் வாழ்க்கையில் அவர் எழுந்தருளணும் உன் வாழ்க்கையில் யார் உன்னோடு இருக்கிறாங்களோ இல்லையோ இயேசு உன்னோடு இருக்கணும் இயேசு உன்னோடு இருக்க வேண்டும் என்றால் நீ இயேசுவோடு இருக்கணும் தேவனிடத்தில் சேருங்கள் அவர் உங்களிடத்தில் சேருவார் என்று பைபிள் சொல்லுகிறது
கர்த்தர் இந்த உலகத்துல கோடிக்கணக்கான பணங்களை செலவு செய்து பொன்னினாலோ வெள்ளினாலோ அலங்கரிக்கப்பட்ட ஆலயங்களிலே தங்குவதற்கு அவர் விரும்புவதில்லை. ஏனென்றால் பைபிள் சொல்லுது கையினால் கட்டப்படுகிற ஆலயத்தில் அவர் வாசம் பண்ணுவதில்லை. ஆமென். அநேக வினோதமான சித்திரங்களை தீர்த்து பல டெக்கரேஷன்களை செய்து ஒரு கட்டடத்தை நீங்கள் கட்டினாலும் அந்த கட்டடத்தில் தேவன் வாசம் பண்ண விரும்புவதில்லை. ஆலயங்கள் எதற்கு, கட்டடங்கள் எதற்கு என்றால் மக்கள் கூடி ஆராதிப்பதற்கு. ஆனால் தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார் என்றால் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். அதனால்தான் தேவன் கேட்கிறார், மகனே உன் நெஞ்சனுக்கு தா. வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 இப்படி சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து இயேசு பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு லட்சக்கணக்கான உள்ளங்களை கர்த்தர் தட்டுகிறார், இருதய கதவுகளை தட்டுகிறார். யாரெல்லாம் இயேசுக்கு இருதயத்தை கொடுக்கிறீங்களோ உங்கள் நடுவில் உங்கள் இருதயத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுவார். அந்த இருதயத்தில் கர்த்தர் வாசம் பண்ணும்போது தான் பக்தன் பாடியிருக்கிறான், என் உள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. ஆமென். இயேசு என்னை ரட்சித்தார், நான் ஆடி பாடுவேன் என்று பொங்கி அந்த சந்தோஷத்தை நினைப்பூட்டுகிறான். அல்லேலூயா. என் அன்பு தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு இந்த கொடிய காலத்தில் இருக்கிறோம். நீ ஒருவேளை வாலிபனாய் இருக்கலாம், ஒருவேளை வாலிப பருவத்தில் இருக்கிற தங்கச்சியாய் தம்பியாய் நீ இருக்கலாம். இருதயம் உலகத்தை வாஞ்சிக்கலாம், உலகத்தை அமேன் தேடலாம். ஆனால் நான் ஒன்றை சொல்கிறேன், அன்பு சகோதரா சகோதரி, தாயே தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்கிற எவர் ஒருவர் உலகத்தின் எந்த பகுதியிலிருந்து கேட்டாலும் உங்களிடத்தில் நான் சொல்கிறேன், இந்த உலகம் மாயை, இந்த உலகம் வஞ்சிக்கும், இந்த உலகம் ஏமாற்றும். இது ஏமாற்றுகிற உலகம், இது வஞ்சிக்கிற உலகம். இந்த உலகத்துக்கு பின்னால போன இருதயங்கள் சமாதானம் இல்லாம தவிக்கிறதை பார்க்க முடியும். ஆனா இயேசுவிடத்தில் நீ வருவாய் என்றால், இயேசுக்கு ஒரு இருதயத்தை கொடுப்பாய் என்றால், உன் இருதயம் சந்தோஷத்தால் நிரப்பப்படும், சமாதானத்தால் நிரப்பப்படும். எல்லாத்துக்கும் மேல உன் இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள் ஓடும், அந்த நதிகள் பொங்கும், நீ சந்தோஷம் மகிழ்ச்சியும் காண்பாய். சத்ரு உன் வாழ்க்கையில் சிதறடிக்கப்படுவான். பைபிள் சொல்லுது, செப்பனியாவிலே வாசிக்கிறோம், தேவன் உன் நடுவில் எழுந்தருளும் போது எவ்வளவு அதிசயமாய் கர்த்தர் செயல்படுவார் என்பதை நாம் 2 வாசிக்க போகிறோம். தொடர்ந்து முதல்ல நம்ம வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் எழுந்தருளணும். பைபிள் சொல்லுது, தேவன் உன் நடுவில் எழுந்தருளுவார். அல்லேலூயா. தேவன் நம் நடுவில், நம்ம இருதயத்தில் எழுந்தருளும். 2, நம்முடைய குடும்பத்தில் தேவன் எழுந்தருளணும். நம்முடைய குடும்பத்தில், முக்கியமாய் நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் எழுந்தருளணும். செப்பனியா புஸ்தகம் 3:17, உன் தேவனாய கர்த்தர் உன் நடுவில். என் பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தில் தேவன் எழுந்தருளணும். உபாகம புஸ்தகம் 23:14. உபாகமோ 23:14, தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும், உன் பாளையத்திற்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார், உன் பாளையத்துக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு, உன்னை விட்டு போகாதபடிக்கு, உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது, கடவுது. ஒரு தெய்வ பிள்ளை, முதல்ல உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் எழுந்தருளணும். 2, நீங்க வசிக்கிற வீட்டில் கர்த்தர் எழுந்தருளணும். உங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் உலாவணும். உங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் உலாவினால், எழுந்தருளினால் உங்க வீட்டில் ஆமென் சத்துரு சிதறடிக்கப்படுவான். ஆமென் சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஹாலேலூயா. சத்துரு சிதறடிக்கப்படுவான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18:20 மத்தேயு 18
அதனுடைய 20 ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் ஹல்லேலூயா தெய்வ பிள்ளைகளே உங்கள் குடும்பத்துல உங்க வீட்ல நடுவுல கர்த்தர் வரணும் எப்போ உங்க வீட்ல வருவார் எப்போது உங்க வீட்ல கர்த்தர் உலாவண வேண்டும் என்றால் உங்க வீடு எப்பொழுதும் சுத்தமா இருக்கணும் உங்க வீடுகளிலே அருவருப்பான சீரியல்கள் ஓடக்கூடாது சினிமாக்கள் டிவிகளிலே ஓடக்கூடாது யூடியூப்களோ மற்றும் நீங்கள் செல்போன்களிலே யூடியூப்ல போய் பல காரியங்களை பார்க்கும்போது தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்கள் ஒன்றும் உங்க வீட்டுக்குள்ள வந்தா உங்க வீட்ல தேவன் வர முடியாது இரண்டு பேர் மூன்று பேர் தேவனுடைய நாமத்தில் கூடும்போது அவர் நடுவில் வருவார் என்றால் தெய்வ பிள்ளையே உங்கள் வீடுகளில் குடும்ப ஜபம் இருக்க வேண்டும் புகைப்பிடிக்கிற பழக்கம் குடும்பத்தில் யாருக்கும் இருக்கக்கூடாது எந்த பாக்குகளோ போயினைகளோ அருவருப்பான காரியங்களை செய்து தீட்டுப்படுகிற காரியங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது மது அருந்தி கொண்டு உங்கள் வீட்டில் யாராவது இருந்தால் கர்த்தர் அந்த வீட்டுக்குள்ளே வர முடியாது அருவருப்பான காரியங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது கர்த்தர் உங்கள் குடும்பத்தின் நடுவில் வர வேண்டும் வேதம் சொல்லுகிறது முப்புரி நூல் சீக்கிரம் அறுந்து போகாது கணவன் மனைவி அவர்களுக்கு நடுவில் கர்த்தர் முப்புரி நூல் இருக்க வேண்டும் சோத்ரோ மூன்று பேர் இணைந்து செயல்படுகிற ஒரு குடும்பம்தான் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் குடும்பத்தில் கணவன் மனைவி கர்த்தர் கர்த்தர் கணவன் மனைவி என்ற அந்த மூன்று இசைவினைப்பு இருக்கும்போது அவர்களுக்கு உண்டாகிற பிள்ளைகள் பரிசுத்தமாயிருக்கும் அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் எனவே உங்கள் குடும்பத்தின் நடுவில் கர்த்தர் எழுந்தருள வேண்டும் முதலாவது தனிப்பட்ட வாழ்க்கை இரண்டாவது குடும்பம் தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் எழுந்தருள வேண்டும் இரண்டாவது குடும்பத்தில் கர்த்தர் எழுந்தருள வேண்டும் கணவன் சொல்லக்கூடாது நான் சொல்கிறபடி தான் எல்லாம் செய்யணும்னு சொல்லக்கூடாது மாறாக கர்த்தர் சொல்லுகிறபடி எல்லாம் செய்வோம் என்று சொல்லி கர்த்தரை முன்னிறுத்த வேண்டும் மனைவி பிடிவாதமாய் நின்று கொண்டு சொல்லக்கூடாது நான் சொல்லுகிறபடி தான் எல்லாம் சாதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடாது மாறாக கர்த்தர் சொல்லுகிறபடி நம்முடைய குடும்பத்தை நடத்துவோம் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் சமாதானம் உண்டாகும் ஜெயம் உண்டாகும் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் ஆமேன் சொல்கிறோங்க கரங்களை தட்டி ஓ ரிஷா டபர் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன் அப்படிப்பட்ட குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும் மூன்றாவதாக முக்கியமாக நம்முடைய சபையின் நடுவிலே கர்த்தர் உலாவ வேண்டும் முதல்ல சொன்னேன் தேவன் உன் நடுவில் எழுந்தருள நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் ரெண்டாவது நம்முடைய குடும்பத்தில் மூன்றாவது நம்முடைய சபையில் நம் ஊழியம் ஆராதிக்கிற சபையில் கர்த்தர் மாத்திரம் உயர்த்தப்பட வேண்டும் சங்கீதம் 82வது சங்கீதம் அப்படியே 1வது வசனத்தை வாசிக்கும் போது 82வது சங்கீதம் 1வது வசனம் தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார் தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார் தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார் தேவர்கள் நடுவில் அவர்கள் நியாயம் விசாரிக்கிறார் அன்பு பிள்ளைகளே நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் தேவ சபையில் தேவன் எழுந்தருளுகிறார் 68வது சங்கீதம் 1வது வசனம் தேவன் எழுந்தருளும் போது சத்துருக்கள் என்ன செய்வார்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள் ஆம் பிள்ளைகளே கர்த்தர் எழுந்தருளுவார் தேவ சபையில தேவன் எழுந்தருளுவார் தேவன் சபையிலே உலாவுகிற தேவன் பைபிள் சொல்கிறது 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 6:16 தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது நாம் அவருக்குள்ளே நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே பாருங்கள் தேவன் நம்முடைய நடுவில் உலாவுகும்படியாய் விரும்புகிற தேவான் தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது ஆலயத்தில் விக்கிரகங்களை வைப்பது தேவனுக்கு பிரியமில்லை ஆலயம் ஆவியானோர் வாசம் பண்ண வேண்டும் அவர் நம்முடைய நடுவில் உலாவ விரும்புகிறார் அவர் நம்முடைய நடுவில் எழுந்தருளை உலாவ விரும்புவது தெய்வ பிள்ளையே பைபிள் சொல்லுகிறது
தேவன் குத்துவிளக்கு நடுவில் உலாவுகிறார் வெளிப்படுத்தல் 2 1 வாசிக்கிறோம் வாசிங்கள் ஒன்றாவது ஏழு பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபையின் தூதர்களாம் நீ கண்ட ஏழு குத்து விளக்குகளும் ஏழு சபைகளாம் ஏழு குத்து விளக்கு என்பது ஏழு சபை அப்ப குத்து விளக்கின் நடுவில் உலாவுகிற கர்த்தர் அப்ப எதுக்குள்ளே கர்த்தர் உலாவுறார் என்றால் சபைக்குள்ளே கர்த்தர் உலாவுகிறார் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் கர்த்தர் எழுந்தொருளி உலாவ வேண்டும் உன் இருதயத்தில் கர்த்தர் இருக்க வேண்டும் உன் குடும்பத்தில் கர்த்தர் எழுந்தொருளி உன் குடும்பத்தில் கர்த்தர் உலாவ வேண்டும் உன் வீட்டில் கர்த்தர் உலாவணும் உன் வீடு பரிசுத்தமாக இருக்கணும் உன் பாளையம் பரிசுத்தமாக இருக்கணும் எதுக்கு நான் சத்ருவுக்கு விலைக்கு உன்னை ரட்சிக்க சத்ருவை சிதறடித்து உன்னை ரட்சிக்க உன்னை பாதுகாக்க கொடிய கொரோனாவுக்கு விலைக்கு உன்னை பாதுகாக்க வாதைகளுக்கு விலைக்கு உன்னை பாதுகாக்க தொற்றுக்கு வியாதிகளுக்கு விலைக்கு உன்னை பாதுகாக்க சாபங்களுக்கு விலைக்கு உன்னை பாதுகாக்க உன் குடும்பத்துக்குள்ளே கர்த்தர் உலாவ வேண்டும் மிக முக்கியமாய் ஆராதிக்கிற சபையிலே கர்த்தர் எழுந்தொருளி உலாவணும் அவர் நம்முடைய சபையின் நடுவில் இருக்கணும் எதுக்கு பொல்லாத சாத்தானுடைய சதி திட்டங்களை உடைத்து எறிந்து கர்த்தர் உன்னை விடுவித்து பாதுகாக்க உனக்குள் நடுவில் கர்த்தர் உலாவணும் ஆமேன் சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஒரு 3 அல்லேலூயா 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 சபையில் கர்த்தர் உயர்த்தப்படணும் சபையில் கர்த்தர் முன்னிறுத்தப்படணும் சபையில் இயேசுதான் பெரியவர் என்று நாம் சொல்லி கர்த்தரை உயர்த்தி காண்பிப்பது சபையில் கர்த்தர் உலாவுவதற்காக தான் என் அன்பு பிள்ளைகளே தேவன் இந்த நாட்களில் எந்தெந்த சபையில் கர்த்தர் உயர்த்தப்படுகிறாரோ அந்தந்த சபைகளில் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள் ஆமென் பல நேரங்களில் சபைகளில் பிரிவினைகள் போராட்டங்கள் சண்டைகள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் காரணம் என்ன என்று பார்ப்போம் என்றால் அங்கே சபையில் கர்த்தருக்கு முதலிடம் இருப்பதில்லை என் அன்பு பிள்ளைகளே நான் சொல்கிறேன் நம்முடைய சபைகளில் கர்த்தருக்குத்தான் முதலிடம் கர்த்தர் மாத்திரம் உயர்த்தப்பட வேண்டும் இயேசு மாத்திரம் உயர்த்தப்பட்டு கர்த்தருடைய நாமம் மட்டும் உயர்த்தப்படும் போது ஆச்சரியப்படக்கூடிய காரியங்கள் சபையிலே நடக்கும் என் ஆண்டவர் இரட்சகருமா இயேசு மகிமைப்படுவாராக இந்த நாட்களிலே தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு சபைகளிலும் இயேசு எழுந்தருள வேண்டும் தேவ சபையில் தேவன் எழுந்தருள வேண்டும் தேவர்கள் நடுவில் அவர் நியாயம் விசாரிக்கிறார் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களும் அறிய வேண்டும் சபைகளில் குறிப்பாய் ஆவிக்குரிய சபைகளில் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் எனக்கு மிகவும் பிடித்ததான ஒரு வார்த்தை நம்முடைய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் சபைகளில் ராஜரீகம் பண்ண வேண்டியது கர்த்தர் இந்த ஊழியம் யாருடைய ஊழியம் என்றால் இது கர்த்தருடைய ஊழியம் இந்த சபை யாருடைய சபை என்றால் இதனுடைய பெயர் ஐபிசி சபை என்று இருந்தாலும் இது ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிற சபை ஆமேன் சொல்றவங்க 2 கரங்களை தட்டி ஹாலேலூயா ராஜாதி ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்ட சபை ஏனென்றால் தேவ சபையிலே தேவன் எழுந்தருளுவார் என் அன்பான பிள்ளைகளே மிக முக்கியமான வார்த்தைகளை சொல்லி இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற அனைவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எழுந்தருளணும் அனைவருடைய குடும்பத்திலும் கர்த்தர் எழுந்தருளணும் நாம் ஆராதிக்கிற சபையாகிய ஊழியத்தில் கர்த்தர் எழுந்தருளணும் அதோடு முக்கியமாக நம்ம தேசத்தில் கர்த்தர் எழுந்தருளணும் வாசிங்க சகரியாவின் புஸ்தகம் 8 அதிகாரம் 3 வசனம் நான் சியோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன் எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் பாருங்க எருசலேமிலே நான் எழுந்தருளுவேன் என்று சொல்லுகிறார் எருசலேமின் நடுவில் நான் எழுந்தருளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் அங்கே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்று அன்றைக்கு எருசலேமிலே
அது ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையா இருந்தாலும் நான் சொல்கிறேன் நம்முடைய இந்தியாவில் கர்த்தர் எழுந்தருளணும். நம்முடைய இந்த மாவட்டத்தில் கர்த்தர் வாசம் பண்ணணும். நம்முடைய தேசத்தில் கர்த்தருடைய மகிமை கடந்து வர வேண்டும். சகரியாவின் புத்தகம் 9வது அதிகாரம் அவருடைய 15 முதல் 17 வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள். சேனையின் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார், அவர்கள் பட்சித்து கவன் கற்களால் கீழ்ப்படுத்திக் கொள்வார்கள், அவர்கள் குடித்து களிப்பினால் ஆரவரிப்பார்கள், பான பாத்திரங்கள் போலவும் பலிபீடத்தின் கோடிகளைப் போலவும் நிறைந்திருப்பார்கள். அந்நாளில் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமான மந்தையாகிய அவர்களை இரட்சிப்பார். அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள். அவருடைய காரியம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது, அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது. தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கன்னியையும் வளர்க்கும். பாருங்க, தானியம் வாலிபர்களையும் புது திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தேவன் அவர்கள் தேசத்தில் எழுந்தருளும் போது, இந்த நாட்கள் நம்முடைய தேசத்தில் கர்த்தர் எழுந்தருளும் போது, எருசலேமில் எப்படி நடக்குமோ அதே ஆசீர்வாதங்கள் நம்முடைய தேசத்தில் உண்டாகும். அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்முடைய தேசத்தில் இப்படிப்பட்ட மகிமையான காரியத்தை செய்வாராக. இந்தியாவில் அதை செய்வாராக, நம்முடைய தேசத்தில் அதை செய்வாராக, நம்முடைய மாவட்டத்தில் அதை செய்வாராக, நம்முடைய தமிழ்நாட்டில் அதை செய்வாராக. என் ஆண்டவருடைய நாமம் ஐயப்படும்படியாய் ஒவ்வொருவரும் ஜெபிப்போம், தாகத்தோடு ஜெபிப்போம், பாரத்தோடு ஜெபிப்போம். கர்த்தரே, எனக்குள் எழுந்தருளுகிற தேவன், என் குடும்பத்தில் எழுந்தருளி, என் சபையில் எழுந்தருளி, என் தேசத்தில் எழுந்தருளி, என் தேசத்தில் சில மாறுதல்களை நான் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. தேசத்தில் தேவன் எழுந்தருளும் போது, தம்முடைய நடுவில் கர்த்தர் வரும்போது எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். மறுபடியும் வாசிப்போம், செப்பனியாவின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்திலிருந்து மறுபடியும் நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும், நம்மில் வாசம் பண்ணுகிற தேவன், நம்முடைய குடும்பத்தில் வாசம் பண்ணுகிற கர்த்தர், நம்முடைய சபையில் வாசம் பண்ணுகிற தேவன், அவர் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் வல்லமை உள்ளவர். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? ஓர் ஈஷாடாபாடாபா. அவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் அவர் பெரியவர். ஆபிரகாமிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆமென். ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் நான் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆம் அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறது, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். நாட்களில் கர்த்தர் நம்முடைய நடுவில் எழுந்தருளும் போது அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படிப்பட்ட கர்த்தர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பைபிள் சொல்லுது, அவர் வல்லமை உள்ளவர். தெய்வ பிள்ளையே, எந்த காரியத்தில் உனக்கு ஒரு விடுதலை வேண்டும், எந்த காரியத்தில் உனக்கு ஒரு ஜெயம் வேண்டும், எந்த காரியத்தில் கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்ய வேண்டும், நீ தைரியமாயிரு. உனக்குள்ளே அவர் எழுந்தருளினால் போதும், அவர் எழுந்தருளுவார். அவர் எழுந்தருளுகிற தேவன், அவர் வல்லமை உள்ளவர். அவர் என்ன செய்வாராம்? அவர் ரட்சிப்பார்.
रचिपार उन्ने विडिविपार उन्ने यंद कारित्र उनके विडदले वेनु विडदले थरिवार उनके सुगं वेंटु सुगं थरिवार उन्ने पड़ुत्तुवार उन्ने आशीर्वदिपार एन देवुंडे नाम महिमे पड़ुबडियाई कत्तुडे वेदं चोल्लुगरदु अवर उन पेरिल संदोसमाय महिल्ंदु तमडे अन्पिनिमित्तं अमर्दिरुपार அவர் உன் பேரில் கம்பீர்த்து மகிழ்வார். ஏனென்றால் தெய்வப்பிள்ளையே உன் வாழ்க்கையில் சத்துரு துரத்தப்படுகிறதுனால, உன் வாழ்க்கையில் சத்துரு துரத்தப்படுகிறதுனால, உன் குடும்பத்தில் சத்துரு துரத்தப்படுவதினால உன் வாழ்க்கையில் கர்த்தர் சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. 18வது வசனத்தை வாசியுங்கள். உன் சபையின் மனுஷராய் இருந்து பண்டிகை ஆசரிப்பில்லாமையால் உண்டான நிந்தையின் நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்வேன். உன் சபையின் மனுஷராயிருந்து பாருங்க, இன்றைக்கு நம்முடைய சபையின் குடும்பங்கள் ஆங்காங்கே இருக்கிறார்கள். சபை ஆராதனை இல்லை, உபவாச ஆராதனை இணைந்து இல்லை, இரவு ஜபங்கள் இல்லை, கர்த்துடைய பந்தியின் ஆராதனை இல்லை. பைபிள் சொல்லுது உன் சபையின் மனுஷராயிருந்து பண்டிகை ஆசரிப்பு இல்லாமல் உண்டான நிந்தனை நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை. இன்றைக்கு எந்த விசுவாச பிள்ளையை கூப்பிட்டாலும், பாஸ்டர் ஆராதனை இல்லையே, எப்போ சபை திறக்கும் பாஸ்டர் என்று நிந்தையோடு பாரத்தோடு இருக்கிற தெய்வ பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உன் நடுவில் எழுந்தருளும் போது உன் சபையின் மனுஷராக இருந்து பண்டிகை ஆசரிப்பு இல்லாமையால் ஆமென் நிந்தனை நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை கர்த்தர் நான் ஏகமாய் கூட்டி சேர்ப்பேன் சீக்கிரத்தில். ஓ ரிஷாடபா, தேவனுடைய ஆவிக்குள்ளே நான் கழி கூர்ந்து கொண்டு சொல்லுகிறேன், தெய்வ பிள்ளையே நீ சீக்கிரமாய் கூட்டி சேர்க்கப்படுவாய். சீக்கிரமாய் அடுத்த உபவாச கூட்டத்திலேயே ஒருவேளை நீ கூட்டி சேர்க்கப்படுவாய். கர்த்தருக்கு அது லேசான காரியம், நீ சீக்கிரமாய் கூட்டி சேர்க்கப்படுவாய். ஓ ரிஷா டபா ராடபா, ஏகமாய் கூட்டி சேர்க்கப்படுவாய். 19வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசத்திலும். தள்ளுண்டவனை நான் சேர்த்துக் கொள்வேன், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அல்லேலூயா. ஒருவேளை இந்த வைரஸ் உன்னை தொட்டதுனால உனக்கு சில வெட்கங்கள் வந்திருக்கலாம், சில கஷ்டங்களை நீ கடந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஓ நீ வெட்கப்பட்ட இடத்துல நான் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் உனக்கு உண்டு பண்ண போகிறேன். வெட்கப்பட்ட இடத்துல புகழ்ச்சியும் கீர்த்தியும் கர்த்தர் கொண்டு வர போகிறார். 20வது வசனத்தை வாசித்து ஜெபிக்க போகிறோம். 20வது வசனம், அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் மறுபடியும் சபைகளில் கூடி ஆராதிக்க போறீங்க, அக்காலத்திலே நான் உன்னை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உன்னை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது, உங்கள் கண் காண உங்கள் சிறையிருப்பை நான் திருப்புவேன், திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும், பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷம் இருக்கிறது தெய்வ பிள்ளையே, உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக கர்த்தர் வைக்க போகிறார். இதை சொல்லுகிறது இந்த ஜாய் பாஸ்டர் அல்ல, கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஓடி கர்த்தர் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைக்க போகிறார். உங்கள் குடும்பங்கள் பூரு அதை கீர்த்தியாக்கப்படும், உங்கள் குடும்பங்கள் புகழ்ச்சியாய் வைக்கப்படும். கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் நடுவில் வரும்போது வேதம் சொல்கிறது, கர்த்தர் உன் நாக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கி. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி நீ தீங்கை காண மாட்டாய். விசுவாசத்தோடு நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். என் அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை தேவன் உங்களுக்கு
अभिषेक देवन महिम विश्वास पिछले अब विश्वासोड़े कुछ नेर आविक अंजुष आविल नरबी नहीं अब कलिकूर पोरी कर्तर महिम मुड़ पिने अब आविल नरबी अभिषेक जबी कर्तर परिये कार्य ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமென் கர்த்தர் உன் நடுவில் நான் எழுந்தருளுவேன் நீ பயப்படாத ஹல்லேலூயா 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 ஓ ரிஷா ரபா ரா ரபா ரா ரபா உங்க குடும்பத்தில் அவர் உலாவட்டும் உங்க வீட்டுக்குள்ள அவர் உலாவட்டும் ஏதாவது ஆமென் தீட்டு உங்க குடும்பத்தில் கண்டு அதை கண்டு கர்த்தர் மாறி போயிடக்கூடாது எல்லாரும் அப்படியே உங்க குடும்பத்தை பரிசுத்தத்துக்குள்ளே கொண்டு வாங்க எல்லாரும் சிலுவை நோக்கி பாருங்க என் அன்பான பிள்ளைகளே ஏதாவது அசுத்த காரியங்கள் அருவருப்பான காரியங்கள் உங்க குடும்பத்தில் இருக்குமென்றால் இப்போது அதை அறிக்கையிடுங்க உங்க வாழ்க்கையில் இருக்குமென்றால் அதை அறிக்கையிடுங்க ஏசப்பா இந்த காரியத்தில் நான் குறையுள்ளவன் குற்றமுள்ளவன் இதில் என்னிடத்தில் பாவம் இருக்குது ஏதாவது காரியங்கள் இருக்குதா இப்போ அறிக்கையிடுங்க மதுபான பழக்கங்கள் உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது இருக்குதா வீட்டில் யாராவது மது அருந்துறவங்க இருக்கிறாங்களா புகைப்பிடிக்கிறவங்க இருக்கிறீங்களா பாக்கு போடுறவங்க இருக்கிறீங்களா போத வஸ்து போடுறவங்க இருக்கிறீங்களா அதை அறிக்கையிடுங்க ஏசப்பா இந்த காரியத்தில் நான் குறைவுள்ளவன் என் வீட்டுக்குள்ளே நீங்கள் வருவதுக்கு இது தடையாக இருக்குதே என்னை மன்னிங்க ஏசுவேன்னு சொல்லுங்க உங்கள் வீடை பரிசுத்தப்படுத்துங்க உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க சகோதரர்களே உங்களை பரிசுத்தப்படுத்துங்க சகோதரிகளே உங்களை பரிசுத்தப்படுத்துங்க உங்கள் குடும்பம் பரிசுத்தமடையட்டும் உங்கள் பிள்ளைகள் பரிசுத்தமடையட்டும் இப்பொழுது கர்த்தர் உங்கள் வீட்டுக்குள்ளே எழுந்துள்ள முடியும் பாவங்களும் அருவருப்புகளும் அக்கிரமங்களும் மீறுதல்களும் தயவாய் மன்னியும் கர்த்தரே கேளுங்க இயேசுவே தயவாய் என்னை மன்னியும் உம இரத்தத்தினால் என்னை கழுவும் என்னை பரிசுத்தப்படுத்தும் என் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தும் கேளுங்க ஒவ்வொருவராய் கேளுங்க ஓ ரிஷா ரபா ரடபா 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 தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும் ஐயா இப்பொழுது பரிசுத்தப்படுத்தும் ஐயா இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் உங்க குடும்பங்களை பரிசுத்தப்படுத்துங்க பிள்ளைகளே யாராயிலும் விபச்சாரங்கள் வேசித்தனங்களுக்குள்ளே கட்டப்பட்டிருந்தா தகப்பனே என்ன மன்னிச்சிருங்கப்பா இந்த பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா இந்த அக்கிரமத்தை மன்னிச்சிருங்கப்பா நீங்க என் வீட்டுக்குள்ள வர முடியாது இருக்கிற இந்த அக்கிரமத்தை இந்த பாவத்தை தயவு செய்து மன்னிச்சிருங்க இந்த பாவத்தை மன்னிச்சிருங்க இந்த அக்கிரமத்தை மன்னிச்சிருங்க இந்த விபச்சாரம் வேசித்தனத்தை மன்னிச்சிருங்க இந்த அருவருப்பான பாவத்தை மன்னிச்சிருங்க இந்த விக்கிரகாரணை செய்த மன்னிச்சிருங்க அல்லேலூயா தகப்பனே இப்பொழுது என்னை சுத்திகரிச்சிருங்க அப்பா என் வீட்டுக்குள்ள நீங்க வர முடியாது இருக்கிற எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருங்க என்னை சுத்திகரிச்சிருங்க ஆமேன் அல்லேலூயா என் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்திருங்க என் பாளையத்தை பரிசுத்தப்படுத்திருங்க கேளுங்க தெய்வ பிள்ளைகளே நீங்க கேளுங்க இப்பொழுது கேளுங்க அல்லேலூயா ஓ ரிஷாடப கர்த்தரே என் வீட்டுக்குள்ள எழுந்தருளி சத்ருவ சிதறடியும் ஐயா சத்ருவ சிதறடியும் ஐயா எல்லாரும் கேளுங்க சத்ருவ சிதறடியும் ஆண்டவர ஓ ரிஷாடா பாரடா பாரடா பா ரிஷாடா பாரடா 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 பா ரிஷாடா பாரடா பாரடா பா வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தினையா உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார் அப்படியே கர்த்தரை துதித்து எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம் சோத்ரா 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 ஓ ரிஷாடா பாரடா 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 பா ரிஷாடா பாரடா பா உங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு போராடி ஜெபிங்க உங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஜெபிங்க உங்க குடும்பங்களை அவர் ஆசீர்வதிப்பார் உங்க வீடுகளை அவர் ஆசீர்வதிப்பார் லட்சக்கு பதிலாக இரண்டத்தனையாய் ஆசீர்வாதம் வரும் ஆமேன் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் உங்களை வைப்பார் உங்க குடும்பங்கள் கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கப்படும் நீங்கள் கூட்டி சேர்க்கப்படுவீர்கள் சீக்கிரத்தில் சபைகளில் கடந்து வருவீர்கள் சீக்கிரத்தில் சபைகளில் கூடி ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்வார் நீ
आशीर्वाद आमेन विधान नन्मुवीपी निंद बलवीन कट व्या आशीर्वाद अनुभवीपी सन्ोषते अभवीपी महिच्चिया अनुभवीपी उटपे आशीर्वद 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 पिने आशीर्वद सापान मन महिचि वर एल अभिषेक कर தகப்பனே இப்பொழுது ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா உங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஜெபியுங்கள் உங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஜெபியுங்கள் உங்க குடும்பங்கள் அப்படியே ஆசீர்வதிக்கப்பட ஜெபியுங்கள் எல்லாரும் சோத்திரம் பண்ணி உங்க குடும்பத்தின் நிந்தைகள் மாறட்டும் அவமானங்கள் மாறட்டும் ஓ ஹalleluya நன்றி தகப்பனே இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் தெய்வ பிள்ளைகள் எல்லாரும் அப்படியே உங்கள் கரங்களை உயர்த்துங்க येसुवे वाकली वांगपानी वांगे इधर नहीं रक्षिक येसुवीन पिल्लाय मारामल तगपने येसुवे वांगे अलयिंग या कुडुंबत्तिल वांगे येसप्पानी अलयिंग या कुडुंबत्तिल वांगे येसुवे अलयिंग कर्तर उंग कुंबी वारेसुंगेसुक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 े
லைவில் இணைகிற அனைத்து குடும்பங்களுக்குள்ள இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை பற்றி ஆமென். நீங்க அந்த வல்லமையில் நிரப்பப்படுவீங்க. குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் விசுவாசத்தோடு ஜபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்களும் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய அன்புக்காக, இரக்கத்துக்காக, கிருபைக்காக, தயவுக்காக கர்த்தரே, உம்முடைய எல்லா விதமான காருண்யத்தை நினைத்து உம்மை துதிக்கிறோம் ஐயா. இன்றைக்கு இந்த உபவாச ஆராதனை ஆரம்பித்த நேரத்திலிருந்து ஆவியான எங்கள் மத்தியில் செயல்பட்டீரே. நல்ல அபிஷேக ஆராதனை தந்தீரே, பாடல்களை தந்தீரே, ஜபர்களை தந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தரே, உம்மை துதிக்கிறோம். நல்ல பொது ஜப நேரங்களை தந்தீர், ஜபத்திலே கர்த்தர் அசைவாடினே, அதற்காக நன்றி தகப்பனே. செய்தியின் மூலம் எங்களோடு பேசினீர். செப்பனியாவின் புஸ்தகம் 3:17-20 உள்ள வசனங்களை நாங்கள் வாசித்து தியானித்தோமே. தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்கள் இருதயத்தில் எழுந்தள்ளி வருகிற தேவன், எங்கள் குடும்பங்கள் நடுவில் வருகிற தேவன், எங்கள் சபையின் நடுவில் வருகிற தேவன், சபைக்குள் உலாவுகிற தேவன், ஓரிஷா டபாடாபா தகப்பன், எங்கள் தேசத்தில் எழுந்தள்ளுகிற தேவன், தேவ சபையில் எழுந்தள்ளுகிற தேவன், இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் எழுந்தொருளி தகப்பனே, குடும்பங்களில் சாபங்கள் முறியடிக்கப்பட, குடும்பங்களுடைய நிந்தைகள் மாற, குடும்பங்களுடைய அவமானங்கள் மாற, குடும்பங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட, என் கர்த்தர் கருணை செய்வீராக என்று ஜபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தரே, நீங்கள் சொன்னீங்களே, நான் கூட்டி சேர்ப்பேன். சீக்கிரத்தில் சபையில் ஜனங்கள் கூட்டி சேர்க்கப்படட்டும். லட்சைக்கு பதிலாக, நிந்தைக்கு பதிலாக புகழ்ச்சியும் கீர்த்தியும் உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில் வரட்டும் ஐயா. தகப்பனே, கர்த்தர் மீட்பருமா இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை கேட்ட அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. உம்முடைய பிள்ளைகள் அனைத்து குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. சீக்கிரத்தில் சபைகள் திறந்து சபையிலே பிள்ளைகள் கூடி வந்து ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறேன் ஐயா. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதிங்க. அனைத்து குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தூர இடங்களில், வெளிநாடுகளில் லைவில் இணைந்த பிள்ளைகள், யூடியூப் வாயிலாக இணைந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. யாராகிலும் வியாதி பலவீனமாக இருப்பார்கள் என்றால், என் தேவனுடைய காயப்பட்ட கரத்தின் வல்லமை இப்பொழுது பிள்ளைகளை தொடுவதாக. எதையாகிலும் இழந்து
துக்கத்தோடு கவலையோடு கண்ணீரோடு இருப்பார்கள் என்றால் தேவனுடைய வல்லமை இப்பொழுது அவர்களை தொடுவதாக. வார்த்தை அனுப்பி அற்புதங்களை செய்வீராக. எல்லாவற்றுக்கும் மேலாய் சீக்கிரத்திலே சபையாய் கூடி வந்து நாங்கள் இணைந்து வந்து ஆராதிக்க உதவி செய்யும். எல்லாரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதமாய் மாத்திரம் இருப்பார்களாக. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு இயேசு கர்த்தருடைய நாமத்தில் மிக தாழ்மையுடன் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் பரிசுத்த பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன். நம்முடைய கர்த்தர் சகருமாய் இயேசு கிறிஸ்துடைய கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவுடைய அன்யோன்யக்கிய ஆசீர்வாதம் சமாதானம் சந்தோஷம் காவல் ஜெயம் நம் எல்லாரோடும் ஜெபித்த எல்லா காரியத்தோடும் இப்பொழுது எப்பொழுது நிறைய கொண்டாயிருப்பதாக ஆமேன் ஆமேன். ஜெயம் கொடுக்கும் தேவாருக்கு கோடி கோடி ஸ்தோத்ரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்ரம். ஓ ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்ரம். ஓ வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்ரம். ஆமென். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெயம் கொடுத்த தினை சோதரி அல்லேலூயா 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 ஆமேன். கர்த்தருங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. நாம் சீக்கிரமாக சேர்ந்து வந்து ஆராதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா ஆமேன். பிரைஸ் காட். தேவனை துதித்திடுவோம் மேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே. கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே. நம் கால்களை கண்மலையின் மேல் நம் கால்களை கண்மலையின் மேல்